நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சத்திய கொள்கையின் தத்துவ குரல் உங்கள் அபிமான தாருசபா தொலைக்காட்சியினூடாக நாம் நேர்களை சந்திப்பதில் மட்டில்லாத மகிழ்ச்சி அடைகின்றோம். தொலைக்காட்சி நிறுவனம் தொழில்நுட்பத்திலே ஒரு புதிய அத்தியாயத்தை இன்று துவக்கியிருக்கிறது. அந்த அடிப்படையிலே நாம் இன்று எங்களுடைய முக்கியமான உயர்வுட உறுப்பினர்களோடு இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் சங்கமிக்கப் போகின்றோம். எமது தொலைக்காட்சியை பொறுத்த மட்டிலே கல்வி, கலை, கலாச்சாரம், சமூகம் சார்ந்த பல்வேறு விடயங்களை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்கின்ற ஒரு சமூகம் சார்ந்த ஊடகமாக இன்று மக்கள் மத்தியிலே மிக பிரபலமாக பேசப்பட்டு வருகின்ற ஒரு தொலைக்காட்சியாக, ஒரு தொலைக்காட்சி ஊடகமாக மாறி வருகிறது. அந்த அடிப்படையிலே இந்த பிராந்திய ஊடகங்களில் முதன்மையான ஒரு சமூகம் சார்ந்த ஊடகமாக எமது தாருசபா தொலைக்காட்சி திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் எங்களுடைய தலை சிறந்த ஊடகவியலாளர்கள், சிறப்பான அறிவிப்பாளர்கள், சிறந்த தொகுப்பாளர்கள், அதே போல நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள், எங்களுடைய ஆலோசனை சபை உறுப்பினர்கள் என்றே சொல்லலாம். அந்த அடிப்படையிலே இன்றும் என்றும் நாங்கள் இப்போது உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இன்று ஒரு வித்தியாசமான ஒரு கலையகத்திலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். எங்களுடைய ஒரு தொலைக்காட்சியினுடைய ஒரு பிரத்யேக கலையகம் என்றுதான் சொல்ல வேண்டும். எதிர்காலத்திலே பல்வேறு நிகழ்ச்சிகளை படைப்பதற்காக நாங்கள் இப்போது இந்த கலையகத்தை இன்று முதல் நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே குறிப்பாக பல்வேறு நிகழ்ச்சிகளை இந்த புதிய கலையகத்திலிருந்து நாம் தரப்போகின்றோம். அது மாத்திரமல்ல, எமது தொலைக்காட்சியினுடைய கடந்து வந்த பாதை, நாங்கள் இந்த ஊடகத்தை உருவாக்குவதற்கு எத்தனை எத்தனை துன்பங்களையும் கஷ்டங்களையும் நாங்கள் சுமந்திருக்கின்றோம், அதே போல இப்போது தொழில்நுட்ப பாதையிலே ஒரு உச்சத்தை தொட்டாலும் கூட கடந்து வந்த பாதையில் நாங்கள் ஏராளமான தடைகளையும் தடை கற்களையும் தாண்டி இப்போது வெற்றி பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு உன்னதமான ஊடகமாக, இந்த பிராந்தியத்திலே முதன்மை ஊடகமாக நாங்கள் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றோம், திகழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இப்போது மக்களால் பேசப்படுகின்ற ஒரு சிறந்த தலை சிறந்த சமூகம் சார்ந்த ஊடகமாக எங்களுடைய தாருசபா தொலைக்காட்சி முளிர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் எங்களுடைய தொலைக்காட்சியினுடைய தொகுப்பாளர்கள், அதே போல தயாரிப்பாளர்களை நாங்கள் மறந்துவிட முடியாது. நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலே அத்தனை தொகுப்பாளர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் நாங்கள் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளையும், அதே போல அவ்வப்போது இந்த நிகழ்ச்சியை இவ்வாறு படைக்க வேண்டும், இந்த நிகழ்ச்சியை இவ்வாறு தயாரித்து மக்கள் மத்தியிலே நீங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று எங்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளையும் அதே போல அறிவுரைகளையும் வழங்கி கொண்டிருக்கின்ற இந்த தொலைக்காட்சியினுடைய பணிப்பாளர் நாயகம் கண்ணியத்துக்குரிய மௌலவி அல் உஸ்தாத் சஃபா முகமது நஜாஹி முகத்தமுல் காதிரி அவர்களை நாம் மறந்துவிட முடியாது. உண்மையிலே இவ்வாறானதொரு ஊடகத்தை இந்த பிராந்தியத்திலே தொடக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணக்கருவில், அவருடைய எண்ணக்கருவில் உதித்த ஒன்றுதான் இந்த தாருசபா ஊடகம். இப்போது அது ஒரு பிராந்திய ஊடகமாக, இப்போது தேசிய ஊடகமாக, சர்வதேச ஊடகமாக இப்போது ஜொலித்துக் கொண்டிருக்கிறது, பரிணமித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு புதிய பாதையிலே இப்போது நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே மக்களினுடைய குறை நிறைகளை நேரடியாக ஸ்தலத்துக்கு சென்று நாங்கள் அவர்களுடைய குறை நிறைகளை கேட்டறிந்து மக்கள் சார்பான பல்வேறு கருத்துக்களையும் அரசியல்வாதிகளுக்கு அந்த செய்தியை கொண்டு சேர்க்கின்ற ஒரு ஊடகமாக, உன்னத ஊடகமாக நாங்கள் இப்போது பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே குறிப்பாக சம்மாந்துறை மாத்திரமல்ல, எமது பிராந்தியத்திலே சம்மாந்துறை, கல்முனை, சாய்ந்தமருது, மருதமுனை, நற்பட்டி முனை, அதே போல அக்கரைப்பற்று என்று கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற முக்கியமான ஊர்களுக்கெல்லாம் சென்று நாங்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளை படைத்திருக்கின்றோம். மக்கள் சார்ந்த, மக்களினுடைய குரலாக எங்களுடைய இந்த ஊடகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்றால் அது மிகையாகாது. நாங்கள் கடந்து வந்த பாதையை பொறுத்த மட்டிலே ஒரு சுவாரஸ்யமான நிறைய விடயங்கள் இருக்கின்றன. பொருளாதார ரீதியாக நாங்கள் எவ்வளவோ துன்பங்களையும் மின்னல்களையும் அனுபவித்திருக்கின்றோம். உண்மையிலேயே தொழில்நுட்பம் குறைந்த காலத்தில் கூட இந்த தொலைக்காட்சி ஆரம்பிக்கப்பட்டு இன்று இப்போது அந்த தொழில்நுட்பம் குறைந்த காலத்திலே எங்களுடைய தொழில்நுட்பத்தை பற்றி ஏராளமானவர்கள் பல்வேறு விமர்சனங்களையும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களையும் தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே உண்மையிலே நாங்கள் இன்று தொழில்நுட்பத்திலே ஒரு புதிய பாதையிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே ஏராளமான கருத்துக்களை பதிவு செய்வதற்காக இங்கே எங்களுடைய முக்கியமான பிரமுகர்கள் வந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே
எமது தொலைக்காட்சியினுடைய பணிப்பாளர் நாயகம் கண்ணியத்துக்குரிய மௌலவி சஃபா முகமது நஜாஹி முகத்தமுல் காதிரி அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள் எமது விசேட கலையகத்திலே. அதே போல ஆளுமை என்கின்ற ஒரு ஆளுமையுள்ள நிகழ்ச்சியை படைத்துக் கொண்டிருக்கின்ற சிரேஷ்ட ஊடகவியலாளர் அப்துல் ஜப்பார் முகமது சமீம் அவர்கள் இருக்கின்றார். கடந்த காலங்களிலே இலக்கியம் சார்ந்த பல்வேறு நிகழ்ச்சிகளை தயாரித்துக் கொண்டிருக்கின்ற நெறியாழ்கை செய்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய சிரேஷ்ட அறிவிப்பாளர் எங்களுடைய ரிஸ்வி முகமது நபீல் இருக்கின்றார்கள். அதே போல எங்களுடைய அவ்வப்போது பல்வேறு நிகழ்ச்சிகளிலே நிகழ்ச்சிகளை தூத்து வழங்கி கொண்டிருக்கின்ற அறிவிப்பாளரும் ஆசிரியருமான ஃபருஸ் அவர்கள், அதே போல அறிவிப்பாளர் இம்ரான் மற்றும் எங்களுடைய ஆலோசனை சபை உறுப்பினர்களில் ஒருவராக இருக்கின்ற சகோதரர் நௌஷாட் அவர்கள் மற்றும் வளர்ந்து வருகின்ற அறிவிப்பாளர் சஜாத் அவர்கள், அதே போல எங்களுடைய ஆலோசனை சபை உறுப்பினர் கண்ணியத்துக்குரிய ஹாஜியார் அவர்களும் இங்கே இருக்கின்றார்கள். அவர்களையும் நாங்கள் மறந்துவிட முடியாது. அந்த அடிப்படையிலே இப்போது ஒரு சில வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே, நாங்கள் கடந்து வந்த பாதை, எங்களுடைய ஊடகத்தை பொறுத்த மட்டிலே கடந்து வந்த பாதை மிகவும் பல்வேறு இன்னல்கள், அதே போல துன்பங்கள், துயரங்கள் மற்றும் மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் ஏராளமாக இருக்கின்றன. அந்த சம்பவங்களை உங்கள் மத்தியிலே தருவதற்காக எங்களுடைய கண்ணியத்துக்குரிய மௌலவி இந்த தொலைக்காட்சியினுடைய பணிப்பாளர் நாயகம் சஃபா முகமது நஜாஹி முகத்தமுல் காதிரி அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஊடகம் என்பது இந்த காலத்தினுடைய மிக முக்கியமான ஒன்று. 21ஆம் நூற்றாண்டின் அதி சக்தி வாய்ந்த ஒரு படை இருக்கும் என்றால் அது ஊடகப்படைதான் என்று ஆசிரியர்கள், சிந்தனையாளர்கள், கல்விமான்களால் போற்றப்படுகின்ற இந்த பணி எல்லோருக்கும் தேவையானது. கல்விமான்களுக்கு மட்டுமல்ல, அரசியல்வாதிகளுக்கு மட்டுமல்ல, உலமாக்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்குமே இந்த ஊடகப்பணி என்பது கட்டாயமான ஒன்றாக்கப்பட்டிருக்கிறது. இன்று மிம்பர்களில் நிகழ்த்தப்படுகின்ற ஹுத்பா பிரசங்கங்கள் உட்பட, பாராளுமன்றத்தில் பேசப்படுகின்ற கருத்துக்கள் உட்பட அத்தனையும் சமூக வலைத்தளங்களில், சோசியல் மீடியாக்கள் மூலமாக எல்லோரும் ஒரே நேரத்தில் உரிய நேரத்தில் பார்க்கக்கூடிய அளவு ஊடகம் வளர்க்கப்பட்டு வளர்ந்திருக்கின்ற இந்த காலத்திலே மக்களுக்கான பணிகளை இந்த ஊடகத்தின் மூலமாகவும் செய்ய வேண்டும் என்கின்ற அவா எங்களுக்கு ஏற்பட்டது. 1997ஆம் ஆண்டிலிருந்து மார்க்க ரீதியான, சமூக ரீதியான பணிகளை மாத்திரம் செய்து வந்த நாம், அதை அடுத்து ஊடகத்திலும் அதே போன்று நமக்கு நம் சமூகத்துக்கு தேவையான அரசியலிலும் எம்முடைய அமைப்பு கால்பதித்தது. அதில் மக்களால் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பணி என்று சொன்னால் அது ஊடகப்பணி என்று சொல்லலாம். மார்க்கம் சிலருக்கு சில வேறுபாடுகள், கருத்து முரண்பாடுகள் உண்டு, அரசியல் கருத்து வேறுபாடுகள் உண்டு. ஆனால் ஊடகத்துறையின் மூலமாக நாம் செய்கின்ற இந்த பணியில் எல்லோருடைய உள்ளங்களிலும் நம்முடைய இந்த பணி இடம் பிடித்திருக்கின்றதென்றால் இந்த பணியின் புனிதம் எந்தளவு அமைய வேண்டும் என்பதை நாங்களும் சிந்தித்து பணியாற்ற வேண்டிய ஒரு காலத்துக்குள் இருக்கிறோம் என்பதை எங்களுக்கு உணர்த்துகிறது. இந்த ஊடகப்பணி என்பது இதன் மூலமாக நிறைய விடயங்களை சாதிக்க முடியும், மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்ட முடியும், மக்களை நல்வழிப்படுத்த முடியும் என்கின்ற அந்த நல்ல எண்ணத்திலே தான் எங்களுக்கு இந்த ஊடகத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தோன்றி, ஆரம்பத்திலே எங்களுடைய இந்த வரலாற்றிலே உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், சகோதரர் நயீம் சார் அவர்களுக்கு தெரியும், அதே போன்றோ நம்முடைய உதவியாக இருக்கின்ற சகோதரர் ரிம்சான் அவர்களுக்கு தெரியும், நாங்கள் முதன் முதலாக எங்களுடைய இந்த பணிகளை ஒரு கூடாரத்துக்குள்ளே ஆரம்பித்து பின்னர் அதனுடைய வளர்ச்சியிலே நாங்கள் அப்படியே வந்து இன்று நிறைவான ஒரு இடத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். சுமார் 200 பேர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மண்டபத்தை நாங்கள் சொந்தமாக ஏற்படுத்தியிருக்கிறோம். ஒரு 60 பேர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறிய ஒரு நிகழ்வு நடத்தக்கூடிய ஒரு இடத்தை நாம் வைத்திருக்கிறோம். இதற்கும் அப்பால் தேசிய தொலைக்காட்சிகளுடைய அந்த குவாலிட்டி, அதனுடைய தரங்களை சமநிகர் நிற்கக்கூடிய அல்லது அதை மிஞ்சக்கூடிய அளவுக்கு நேரடி ஒளிபரப்புகளை செய்யக்கூடிய ஒரு கலையகத்தை கூட நாம் உருவாக்கி இருக்கின்றோம். இப்படி எல்லாம் ஒரு இடத்திலேயே உருவாக்குவதற்கு யாராவது ஒருவர் தியாகம் செய்ய வேண்டிய ஒரு தேவை இங்கே இருந்தது. அந்த தியாகத்தை செய்வது யார், அந்த இடத்தை ஒதுக்குவது யார், காலத்தை அர்ப்பணிப்பது யார், அதற்கான ஏனைய பலத்தை அர்ப்பணிப்பது யார் என்கின்ற தேவை ஏற்பட்ட பொழுது, யாரும் இல்லாத ஒரு கட்டத்தில், பள்ளி வாசல்கள் கூட அதற்கு முன்னிற்காத, ஏனைய அமைப்புகள் கூட முன்னிற்காத,
மிக கஷ்டமான நேரத்திலே என்னுடைய இந்த சொந்த இடத்தை நான் அதற்காக, நான் என் காலம் நேரம் வாழ்வு இடம் பலவற்றையும் அதற்காக ஒதுக்கி ஒரு சமூக பணிக்கான ஒரு தளமாக எம்முடைய அமைப்பை நாங்கள் உருவாக்கி அமைப்பின் மூலமாக இந்த பணிகளை முன்னெடுத்து செல்லுகின்றோம். இதிலே 1997 இறுதிக்கால பகுதியில் இருந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட சுமார் 22 வருடங்கள், இந்த 22 வருடங்களுக்குள் 21 வருடங்களை கடந்து 22 வருடங்களுக்குள் அரசாங்கத்திலே பதிவு செய்யப்படாத அமைப்பாகவே நாங்கள் கடந்த காலத்தில் இயங்கி வந்தோம். ஆனால் 2014 அரசாங்கத்திலே பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் எங்களுக்கு தேவை ஏற்பட்ட பொழுது அரசாங்கத்தின் பதிவு செய்து நாங்கள் இதை ஒரு பலமானதாக ஒரு பாதுகாப்பானதாக இந்த அமைப்பை உருவாக்கி இன்றைக்கு அந்த பதிவு செய்ததற்கு பின்னர் பல அரசியல்வாதிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் பலரையும் நாங்கள் சந்தித்து இந்த ஊடகத்துறைக்காக, சமூக பணிக்காக, மார்க்கப்பணிக்காக பல உதவிகளை கேட்டும் யாரும் உதவ முன்வராத கட்டத்தில் எமது தாருசஃபா குழுமத்தினுடைய உறுப்பினர்களாக இருக்கின்ற எமது நண்பர்கள் அனைவரும் எம்மால் முடிந்த பங்களிப்புகளை செய்து இந்த இடத்தை ஸ்தாபித்து இன்று அல்ஹம்துலில்லா அரசியலாக இருக்கட்டும், மார்க்கமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், ஏனைய சமூக பணிகளாக இருக்கட்டும், சகல பணிகளிலும் இந்த ஊடகத்தை நாங்கள் தியாகம் செய்து கன தியாகங்களுக்கு மத்தியிலே இந்த ஊடகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்றோம். இதற்காக இங்கே இருக்கின்ற சகோதரர் நயீம் சார் அவர்கள், அதே போன்று எங்களுடைய சகோதரர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் சமீம் நானா அவர்கள், அதே போன்று சார் ஃபரூஸ் ஆசிரியர் அவர்கள், அதே போன்று சகோதரர் இம்ரான் அவர்கள், அதே போன்று என்னுடைய உடன்பிறவா சகோதரர் சகோதரர் ரிஸ்வி முகமது நஃபீல் நானா அவர்கள், அதே போன்று எங்களுடைய நௌஷாத் சார் அவர்கள், அதே போன்று சகோதரர் ரின்சான் அவர்கள் எல்லாம் இங்கே பலர், இன்னும் பலர் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இதனுடைய பிரதான பங்காளிகளாக 40 உறுப்பினர்கள் இதுக்கு இருக்கிறார்கள். ஆனால் எல்லோருமே ஆர்வப்பட்டு மிக இந்த ஊடகத்தை மென்மேலும் வளர்ச்சியடை செய்ய வேண்டும் என்கின்ற அர்ப்பணிப்பிலே ஒவ்வொருவரும் தங்களால் முடியுமான தியாகத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த தியாகத்தில் இந்த இடத்திலே நன்றியோடு நான் ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய விஷயம், இந்த ஊடகத்துறையிலே எமது கலையகத்திலே இந்த டிவியிலே பணியாற்றுகின்ற ஒரு நபருக்கு கூட 1 ரூபாய் கூட நாங்கள் ஊதியம் கொடுத்து அல்லது பணம் கொடுத்து இங்கே யாரும் செயல்படவில்லை. தங்களுடைய சொந்த நேர காலத்தையும் சொந்த பணங்களையும் செலவு செய்தான் இதோ இருக்கின்ற எங்கள் அன்பு சகோதரர்கள் அனைவரும் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். தொழில்நுட்ப விடயத்திலே 2005 தாருசஃபா அமைப்பிற்காக தன்னை அர்ப்பணம் செய்திருக்கின்றவர் சகோதரர் நிப்ராஸ் அவர்கள் மற்றும் அவர்களுடைய உதவியாக சகோதரர் சர்பி அவர்கள் இருக்கிறார்கள், இன்னும் பல உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். தொழில்நுட்பத்திலும் கூட எல்லோரும் இங்கே தியாகத்தோடு தான், அர்ப்பணிப்புடன் தான் செயல்படுகிறார்களே தவிர ஊதியம் அற்றவர்களாகவே நாம் செயல்படுத்துகிறோம். இன்னும் ஒன்று, இதற்காக எந்த வெளிநாட்டில் இருந்தோ அல்லது எந்த அமைப்பிடம் இருந்தோ அல்லது எந்த அரசியல்வாதிகளிடம் இருந்தோ எந்த ஒரு பணமோ எங்களுக்கு இங்கே உதவியாக வழங்கப்படவில்லை. மாறாக எங்கள் ஊடகத்தோடு சம்பந்தப்பட்ட உதவிகள் மட்டும்தான், எங்களுடைய சகோதரர்களுடைய உதவிகள் மட்டும்தான் இதிலே இருக்கின்றன என்பதை நாங்கள் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் கூடுதலாக பேசவில்லை. இன்ஷா அல்லாஹ் இந்த ஊடகம் சம்பந்தமாக நாங்கள் இன்று புதியதொரு பாதையிலே பயணத்திலே கால் பதித்திருக்கிறோம். அடிக்கடி நாங்கள் தாருசஃபா முகநூல் மூலமாக நாங்கள் உங்களுக்கு சொன்னோம், ஒரு புதிய பயணத்தை மலரும் இஸ்லாமிய புத்தாண்டிலே தாருசஃபா தடம் பதிக்கும் என்று நாம் சொன்னோம். இன்றைக்கு 500,000 ரூபாய் பெறுமதியான நவீன கேமராக்கள், அதே போன்று அதோடு தேவையான உதவியான ஏனைய பொருட்களை எல்லாம் நாங்கள் கொள்முதல் செய்தாலும் தவிர்க்க முடியாத காரணமாக 4 நாங்கள் பிற்படுத்த வேண்டிய நிலை எங்களுக்கு ஏற்பட்டுவிட்டது. என்னுடைய அன்பு தந்தை அவர்கள் மறைந்த காரணத்தினால் எங்களுடைய இந்த நிகழ்வுகளை நாங்கள் அங்குராப்பணம் செய்வதிலே காலதாமதம் ஏற்பட்டது. இருந்தாலும் என்னுடைய தேவைக்காக இந்த விடயம் இன்னும் தாமதமாக கூடாது, உடனடியாக இந்த பொருட்கள் எல்லாம் பாவனைக்கு உடனடியாக இறக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இன்று அவசர அவசரமாக இந்த நிகழ்வை நாங்கள் ஏற்பாடு செய்து நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் எதிர்காலத்தில் இன்னும் பல சேவைகளையும்
பல நவீன பொருட்களையும் நாங்கள் கொண்டு வந்து இந்த நிகழ்வுகளை, இந்த தொலைக்காட்சியை மென்மேலும் வளர்ச்சியடை செய்வதற்கு திட சந்தர்ப்பம் கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலங்களில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதையும், கடந்த காலங்களில் எவ்வாறு செயல்பட்டோம் என்பதையும் இங்கிருக்கின்ற எம்முடைய ஸ்டாஃப், எங்களுடைய இந்த குழுமத்தில் இருக்கின்ற சகலரும் உங்களுக்கு பேசுவார்கள். நீங்கள் அனைவரும் எங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும், அரசியல் ரீதியாகவும், மார்க்க ரீதியாகவும், இயக்க ரீதியாகவும், அல்லது வேறு தனிப்பட்ட குரோதங்களுக்காகவும் சமூகத்திற்காக உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த மீடியாவை பழிவாங்கக்கூடாது என்பதை வினயமாக முகநூல் நண்பர்களுக்கு சொல்லிக்கொள்வதோடு, முடியுமான வரைக்கும் எங்கள் நிகழ்ச்சிகளை அதிகம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இதற்கான உங்களால் முடிந்த பங்களிப்பையும் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு நாமோ அல்லது எம்முடன் பலமாக இருக்கக்கூடிய யாரோ நிச்சயமாக இதை ஒரு தேசிய ஊடகமாக மாற்றுகின்ற முயற்சியிலே நாங்கள் களமிறங்கி இருக்கின்றோம் என்கின்ற செய்தியையும் இந்த கட்டத்திலே சொல்லிக்கொண்டு அடுத்த சந்தர்ப்பத்தை, அடுத்தவர்களுக்கான சந்தர்ப்பத்தை கொடுத்து முடிக்கின்றேன். ஆம், இந்த சந்தர்ப்பத்திலே பல காத்திரமான கருத்துக்களை எமது தொலைக்காட்சிக்காக வழங்கிய எமது தொலைக்காட்சியினுடைய பணிப்பாளர் நாயகம் கண்ணியத்துக்குரிய மௌலவி சஃபா முகமது நஜாஹி முகத்துமுல் காதிரி அவர்களுக்கு இந்த வேளையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்ற அதே சந்தர்ப்பத்திலே, உண்மையிலே எமது தொலைக்காட்சியினுடைய தொழில்நுட்பத்தை பற்றி நாங்கள் சொல்ல தேவையில்லை, எங்களுடைய ரசிகர்கள் சொல்வார்கள். ஒரு புதிய தொழில்நுட்பத்திலே இப்போது எங்களுடைய தொலைக்காட்சி பயணித்துக் கொண்டிருக்கிறது. HD தொழில்நுட்பத்தின் ஊடாக நாங்கள் எமது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இப்போது வழங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த பிராந்தியத்திலே எந்த தொலைக்காட்சிகளும் வழங்கவில்லை. HD தொழில்நுட்பத்திலே முதன்முறையாக எங்களுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை நாங்கள் HD தொழில்நுட்பத்தின் ஊடாக நாங்கள் எமது நிகழ்ச்சிகளை இப்போது ரசிகர்களுக்காக, நேயர்களுக்காக வழங்கி வருகின்றோம். அந்த அடிப்படையில் எங்களுடைய தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள், குறிப்பாக நிஃப்ராஸ் அவர்களை மறந்துவிட முடியாது. உண்மையிலே எங்களுடைய பல நிகழ்ச்சிகளுக்கு காத்திரமாக இருக்கின்றவர். அதே போல சர்ஃபி அவரையும் நாங்கள் மறந்துவிட முடியாது, மற்றும் தாரிக் அவரையும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் கடந்து வந்த பாதை ஏராளமான, உண்மையிலே தொழில்நுட்பம் குறைந்த காலத்திலே நாங்கள் எங்களுடைய தொலைக்காட்சியை ஆரம்பித்தாலும், இப்போது ஒரு உயர் தொழில்நுட்பத்தோடு எங்களுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை படைக்கக்கூடிய வசதிகள், வாய்ப்புகள் வந்திருக்கிறது. உண்மையிலே விலை உயர்ந்த ஒரு டிஜிட்டல் தொழில்நுட்பத்தினுட ஊடான ஒரு கேமரா எங்களுக்கு இப்போது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அந்த அடிப்படையிலே எங்களுடைய கண்ணியத்துக்குரிய மௌலவி சஃபா முகமது நஜாஹி முகத்தமுல் காதிரி அவர்களுடைய முழு முயற்சியின் காரணமாக அவருடைய சொந்த பணத்திலே இந்த கேமராவை பெற்றிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே குறிப்பாக இந்த தொலைக்காட்சியை பொறுத்த மட்டிலே முற்று முழுதாக ஒரு மூலதனமாக தன்னுடைய அத்தனை பணத்தையும் செலவழித்து சமூகத்துக்காக ஒரு ஊடகத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு அர்ப்பணிப்போடு எங்களுடைய கண்ணியத்துக்குரிய மௌலவி அவர்கள் இந்த ஊடகத்தை தன்னுடைய ஒரு மூச்சாக சுமந்து வருகிறார்கள். அந்த அடிப்படையிலே எங்களுடைய தொலைக்காட்சி இப்போது சமூகம் சார்ந்த பல்வேறு நிகழ்ச்சிகளை சமூகத்துக்காக படைத்து வருகிறது. அந்த அடிப்படையிலே ஏராளமான நிகழ்ச்சிகளை எதிர்காலத்திலே நாங்கள் படைக்க காத்திருக்கின்றோம். அன்பான ரசிகர்களே, உறவுகளே, உங்களுடைய அனைத்து ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவை என்பதை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொண்டு, அடுத்து எங்களுடைய சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஆளுமை என்கின்ற ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக இப்போது பரவலாக பேசப்பட்டு வருகின்ற எங்களுடைய சிரேஷ்ட ஊடகவியலாளர் அப்துல் ஜப்பார் சமீம் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை எமது தொலைக்காட்சி சார்பாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நேயர்களுக்கும் இங்கு கூடியிருக்கின்ற தாரு ஷஃபா முகநூல் குழுமத்தின் பிரதானி எங்களுடைய சங்கைக்குரிய மௌலவி சபா முமட் நஜாஹி அவர்களுக்கும், மற்றும் எங்களுடைய குழுமத்தினுள் இருக்கின்ற நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள், தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் எல்லோருக்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து நேயர் நெஞ்சங்களுக்கும் எங்களுடைய சலாத்தை சொல்லி வைத்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். மிக முக்கியமான ஒரு கட்டத்துக்கு நாங்கள் தாரு ஷஃபா முகநூல் தொலைக்காட்சியை நகர்த்தி செல்வதற்கான ஒரு சிறந்த ஆக்கப்பூர்வமான ஒரு கலந்துரையாடலோடு இந்த நேரலையிலே நாங்கள் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய குழுமத்தினுடைய பிரதானி நிறைவேற்று பணிப்பாளர் சபா முகநூல் அவர்கள் ஒரு 6-7 தினங்களுக்கு முன்னிருந்து பேசி வருகின்றார். 1441
இருந்து இந்த தொலைக்காட்சியை நாங்கள் ஒரு நவீனமயப்படுத்தப்பட்ட மிக முக்கியமான தவிக்க முடியாத ஒரு ஊடகமாக இந்த நாட்டில் மாத்திரமல்லாமல் சர்வதேசத்திலும் மிளிர செய்ய வேண்டும், அதற்கான வேலைத்திட்டங்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்று அவர் பேசிக்கொண்டு வந்தார். இன்று அவர் பேசிய அந்த பேச்சை அவரே தனது சொந்த முயற்சியினால் அவருடைய பொருளாதாரத்திலிருந்து பல லட்சக்கணக்கு பொறுமதியான புதிய நவீன தொழில்நுட்ப பொருட்களை கொள்முதல் செய்து அதை ஒரு அங்குராப்பான நிகழ்வாக இந்த நிகழ்வை அவர் ஆரம்பித்து வைத்திருக்கின்றார். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலே எங்களுடைய நிகழ்ச்சிகள் இன்னும் தரமானதாகவும் இன்னும் தெளிவானதாகவும் இன்னும் மக்களுக்கு பயன்படக்கூடியதாகவும் ஆக்குவதற்கான பயிற்சிகளை நாங்கள் திட்டங்களையும் இப்போது நாங்கள் தீட்டிக் கொண்டு வருகின்றோம். உங்களுக்கு தெரியும் சகோதரர் எங்களுடைய சிரேஷ்ட அறிவிப்பாளர் நயீம் அவர்களும் எங்களுடைய பணிப்பாளர் அவர்களும் இந்த தாருஷஃபா முகநூல் தொலைக்காட்சியை வளர்த்து எடுப்பதில் சந்தித்த இன்னல்கள் துயரங்கள் அதனை கொண்டு செல்வதற்கு சமூகத்தில் மத்தியில் இருந்த சவால்கள் எவ்வாறு நாங்கள் சமாளிக்க வேண்டி இருந்தது என்பது பற்றியெல்லாம் பேசினார்கள். அதை நானும் சொற்ப காலத்துக்குள் வந்தாலும் அதற்கு முன்னர் இருந்து மௌலவி அவர்கள் சொன்னதைப் போல கடந்த 20 வருடமாக இந்த மௌலவி அவர்களுடைய சமூகம் சார்ந்த செயற்பாடுகளை அவதானித்து அதற்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆதரவு அளித்தவன் என்ற வகையில் அவர்கள் பட்ட இன்னல்களை நானும் அவர்களுடைய ஒரு பார்வையாளராக இருந்து நான் சந்தித்திருக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் அவர் சமூகத்தினுடைய மறுமலர்ச்சிக்காக எடுத்த ஒவ்வொரு முயற்சிகளின் அடுத்த ஒரு படித்தரமாகத்தான் இன்று இந்த பிராந்தியத்திலே சர்வதேசத்துடைய கவனத்தை ஈர்க்கக்கூடியதான ஒரு ஊடகத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று அவர் திட்டம் தீட்டி இன்ஷா அல்லாஹ் இன்று அது ஒரு நல்ல கட்டத்தை அடைந்திருக்கின்றது. இன்றிலிருந்து தாருஷஃபா முகநூல் தொலைக்காட்சி என்பது ஒரு புதிய பரிமாணத்திலே தனதுடைய பயணத்தை ஆரம்பித்து வைக்கும். நிகழ்ச்சிகள் இன்னும் மேற்கூட்டப்படும், நிகழ்ச்சிகள் திட்டமிட்ட அடிப்படையில் செய்யப்படும். கலையகம் அல்லாத நேரடி நிகழ்ச்சிகளையும் மக்கள் குரல்களையும் அவர்கள் செய்வதற்கான வியூகங்களை வகுத்து கொண்டிருக்கின்றார்கள். இது நாங்கள் எதிர்நோக்குகின்ற பல்வேறு பிரச்சனைகளில் பிரதானமான பிரச்சினை பொருளாதார ரீதியான பிரச்சனை. இன்னும் இந்த வலையமைப்பை விரிவுபடுத்துவதற்கும் அதனுடைய தெளிவான திட்டங்களை நாங்கள் கொண்டு செல்வதற்கும் பாரிய பொருளாதார நெருக்கடி எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. அவற்றை அவிழ்க்க வேண்டிய தேவையை நாங்கள் இந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற பொருளாதாரம் படைத்த வர்த்தக பிரமுகர்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம். அவர்கள் அதை நீங்கள் உங்களுடைய உதவிகளை நீங்கள் உங்களுடைய உங்களுடைய வியாபார நிலையத்தினுடையான விளம்பரத்தினூடாக எங்களுக்கு தருவதன் மூலம் நாங்கள் எதிர்காலத்திலே இந்த தொலைக்காட்சியினை கட்டியெழுப்புவதற்கான பொருளாதாரத்தை தேடிக்கொள்ள முடியும். உங்களுக்கு தெரியும் இன்று பல தொலைக்காட்சிகள் பல விளம்பரங்களை பல லட்சக்கணக்கான ரூபாய்க்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு இல்லாமல் எங்களுடைய இந்த முகநூல் தொலைக்காட்சி ஒரு பொருத்தமான தொகை ஒன்றுக்கு உங்களுடைய வியாபார நிலையங்களுடைய விளம்பரத்தை நாங்கள் அழகாகவும் நேர்த்தியாகவும் கவர்ச்சியாகவும் மக்கள் மனதை சென்றடைய கூடிய வண்ணம் அதை நாங்கள் செய்து அதை பிரபலப்படுத்துவதற்கு நாங்கள் ஒரு புதிய திட்டத்தை வகுத்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஊடகத்தை வளர்த்து எடுப்பதற்கும் உங்களுடைய பொருளாதாரத்தை ஊக்குவிப்பதற்கு மக்கள் உங்களுடைய வியாபார ஸ்தலங்களை நோக்கி நகர்வதற்கும் நீங்கள் எங்களுடைய தொலைக்காட்சிக்கு உங்களுடைய வியாபார நிலையத்தினுடைய விளம்பரங்களை தந்து உதவுவதன் மூலம் இரண்டு வகையான நன்மைகளை பெறுவீர்கள். ஒன்று எங்களுடைய தொலைக்காட்சியை வளர்த்தெடுப்பதற்கான மிக முக்கியஸ்தர்களாக நீங்கள் மாறுவீர்கள். இரண்டாவது உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் வளர்த்தெடுப்பதற்கு மக்கள் மத்தியிலே உங்களுடைய விளம்பரங்கள் சென்றடைகின்ற ஒரு நிலைமையும் உருவாகும். எனவே அன்புக்குரிய வர்த்தக பெரும் மக்களே நேயர்களே
இந்த ஊடகத்தை வளர்த்தெடுப்பதற்கு எதிர்காலத்திலே நீங்கள் காத்திரமான மிகவும் அவசியமான பொருத்தமான அறிவுரைகளை உங்களுடைய பதிவுகளை இடுவதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். எங்களுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலே இருக்கின்ற குறைபாடுகளை நீங்கள் எங்களுடைய ஒரு குழுமத்தின் அங்கத்தவராக நின்று நிதானமாக நீங்கள் சுட்டிக்காட்டுவதன் மூலம் எதிர்காலத்திலே நாங்கள் நேர்த்தியான இன்னும் அழகான புடம்போடப்பட்ட நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தர முடியும். இன்ஷா அல்லாஹ் பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகளை அடுத்தடுத்த காலத்திலே நாங்கள் தருவதற்கு திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றோம். அதற்காக நேயர்களும் வர்த்தக பிரமுகர்களும் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வினயமாக கேட்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த கருத்துக்களை வழங்கிய எங்களுடைய ஆளுமை நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளரும் எமது தொலைக்காட்சியினுடைய ஆலோசனை சபை உறுப்பினர்களில் ஒருவருமான சிரேஷ்ட ஊடகவியலாளர் அப்துல் ஜப்பார் சமீம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றோம். இன்று எங்களுடைய தொலைக்காட்சியினுடைய தொழில்நுட்பத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை நாங்கள் ஆரம்பம் செய்திருக்கின்றோம். புதிய கலையகத்தில் இருந்து இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியாக எதிர்காலத்தில் எங்களுடைய தொலைக்காட்சியை எவ்வாறு நாங்கள் முன்னெடுத்துச் செல்வது, எமது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை எவ்வாறு படைப்பது என்பது பற்றிய ஒரு கலந்துரையாடலாக இன்றைய கலந்துரையாடல் அமைந்து கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே மற்றும் ஒரு சிரேஷ்ட அறிவிப்பாளரும் எமது வேளாண்மை நிகழ்ச்சியினுடைய நிகழ்ச்சி தொகுப்பாளருமான அறிவிப்பாளர் ரிஸ்வி கவிஞருமான ரிஸ்வி அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள். ரிஸ்வி முகமது நஃபீல் அவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் அஸ்ஸலாம். இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முதலே எமது சங்கைக்குரிய மௌலவி அவர்கள் என்னிடம் வேண்டிக் கொண்டார்கள், ஒரு ஊடக நிகழ்ச்சி ஒன்று இன்று நடைபெற இருக்கிறது, வந்து கலந்து கொள்ளுங்கள் என்று. அது நிற்க இதற்கு முதல் மிக சிறு வயதிலேயே நாங்கள் அவரை மேடையேற்றி பார்த்த இனிப்பான அந்த சம்பவங்களை அடுக்காக சொல்லி கொண்டு போகலாம், அதுவும் நிற்க. இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் திறம்பட இடம்பெற வேண்டும். இந்த நிகழ்ச்சியிலே இந்த தாரிஷஃபா என்கின்ற அந்த சேனலிலே ஒரு இலக்கிய நிகழ்ச்சி நடைபெற வேண்டும், அது மிகவும் ஆளுமையான ஒரு நிகழ்ச்சியாக அமைய வேண்டும் என்று என்னிடம் வினியமாக வேண்டிக் கொண்டார். நான் பல நிபந்தனைகளை அதற்கு விதித்தேன். இந்த நிகழ்ச்சி காத்திரமாக அமைய வேண்டும் என்றால் காத்திரமானவர்களை கொண்டு வந்து இந்த நிகழ்ச்சியை நடாத்த வேண்டும். சிலரை நான் நிராகரிப்பேன், நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அதே போல இன்று வரைக்கும் அந்த நிகழ்ச்சி சில நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன. அந்த நிகழ்ச்சிகளிலே பங்கு பெற்றுகின்ற ஆளுமைகள் தவிர அந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற வேறு எவரையாவது சேர்த்து இந்த நிகழ்ச்சியை கெடுத்துவிடக்கூடாது என்று மிக கண்ணுங்கருத்துமாக இருந்து வருகின்றார் சகோதரர் ஷஃபாம் மௌலவி அவர்கள். இதில் நான் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். ஒரு நிகழ்ச்சியை கொண்டு செல்வதென்பது, அது ஆளுமையான நிகழ்ச்சியை கொண்டு செல்வதென்பது மிகவும் கஷ்டமான ஒரு சூழல். சில இறுக்கமான சூழல்களிலே நான் சில ஆளுமைகளை சந்தித்து இரவடிரவாக 12 மணிக்கும் ஒரு நிகழ்ச்சி, இரு நிகழ்ச்சிகளை நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். அப்போது எந்த ஒரு முன் நடவடிக்கைகளும் அல்லது கலந்துரையாடல்களும் அந்த நிகழ்ச்சிக்காக இருக்கவில்லை. நேர்கள் எங்களுக்கு ஏசி இருக்கிறார்கள், இந்த அறிவிப்பாளர் என்ன மிகவும் மெதுமையாக ஸ்லோவாக போகிறாரே என்று. நான் ஒன்றை சொல்ல வேண்டும், இப்போதெல்லாம் உலகின் நவீனம் பாய்ச்சி வருகின்ற ஒரு காலம், புதுரத்தம் பாய்ச்சப்படுகின்ற ஒரு காலத்தில் நாங்கள் இருக்கின்றோம். இப்போது எங்களுடைய ஆளுமைகளை நாங்கள் கேள்வியில் கேட்டு பேசி அவர்களிடமிருந்து விஷயங்களை எடுக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய தத்துவம் இப்போது உடைக்கப்பட்டிருக்கின்றது. பின் நவீனத்துவ முறையிலே இப்போது அவர் பேசிக்கொண்டே இருப்பார், நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், இடறுகின்ற சந்தர்ப்பங்களில் மட்டும்தான் இப்போது எடுத்து விடுவது என்கின்ற ஒரு புதிய பரிணாமத்துக்குள் இந்த தொலைக்காட்சி மட்டுமல்ல நாங்களும் இந்த கடிதங்கள் எழுதுகிறவர்கள் கூட அந்த தலைப்புகளை கூட வித்தியாசமாக வைத்து எழுத பழகி இருக்கின்றார்கள். எல்லா ஃபோமெட்டுகளும் அது மாற்றப்பட்டிருக்கின்றன. நாங்கள் அந்த நவீன உலகத்துக்குள் சென்று பார்க்கின்ற போது நாங்கள் எங்கேயோ நிற்கின்றோம்,
நவீனம் எங்கேயோ நிற்கின்றது. இதனை நாங்கள் எட்டி பிடிப்பதற்கு பல ஆண்டுகள் கடக்க வேண்டியிருக்கின்றது. ஆகவே இவற்றை கருத்தில் கொண்டு பல நிகழ்ச்சிகளை படைக்கின்ற போது, இன்று அந்த நிகழ்ச்சிகள் சிலருக்கு அருவறுப்பாகவும் அல்லது கஷ்டமாகவும் அல்லது உள்நுழைகின்ற சந்தர்ப்பங்களை தவிர்த்தும் இருக்கலாம். ஆனால் நாளை இந்த நிகழ்ச்சிகள் பேசப்படும் என்பதில் எனக்கு நிச்சயம் நம்பிக்கை இருக்கின்றது. கடந்த நிகழ்ச்சி ஒன்றிலே நான் அந்த வேளாண்மை ஒரு நிகழ்ச்சியை செய்த போது மறைந்த தலைவர் எம்எச்எம் அஷ்ரப் பற்றிய அந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியிலே, நிச்சயமாக எந்த இடத்திலும் நான் யாரையும் சாடுவதற்கு ஒரு கேள்வி கேட்கவில்லை. தற்போதைய அரசியல் சார்ந்த அந்த கேள்விகளை கேட்டு அந்த நிகழ்ச்சியினுடைய தரத்தை குறைத்துவிடக்கூடாது என்பதிலே நான் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருந்ததனால் நான் ஏச்சுப்பட்டேன். இவரிடம் இந்த கேள்வியை கேட்டிருக்கலாமே அல்லது அந்த கேள்வியை கேட்டிருக்கலாமே என்று அந்த நிகழ்ச்சிக்கு வந்தவரே சொன்னார், இந்த நஃபீல் இல்லை என்று சொன்னால் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கவும் மாட்டேன் என்றார். இப்படித்தான் இந்த நிகழ்ச்சிகள் தரமானவையாக அமைய வேண்டும். இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துகிற போது அதிலே மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்பதிலே நான் மிகவும் பலமாக இருக்கின்றேன். எனக்கு யார் ஏசினாலும் பரவாயில்லை, யார் பேசினாலும் பரவாயில்லை, அந்த நிகழ்ச்சியை தரமாக படைத்து கொடுக்க வேண்டும். இன்று இல்லாத போதும் நாம் பேசப்படுவோம் என்பதற்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. அதுவும் நிற்க, இந்த தொலைக்காட்சியை வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த நேர்களிடம்தான் இருக்கிறது. நான் பெருமையாக சொல்ல வேண்டிய ஒரு விடயத்தை மிகவும் கவலையோடு சொல்லிக்கொள்கிறேன். எங்களிடம் வாசிப்பு இல்லை, நிறைய தேடல்களும் இல்லை. குறைந்தபட்சம் ஒரு திரகரனை கூட நாங்கள் சம்பூர்ணமாக வாசித்து முடிக்கின்றோமா என்பது கூட தெரியாது. ஏனென்றால் அந்த திரகரிலே வருகின்ற ஒரு விஷயம், ஒரு தொழில் ஒன்றுக்கு விண்ணப்பம் ஒன்று கேட்டு அல்லது வருகின்ற போது நாங்கள் கடையிலே போய் தேடுகின்றோம். ஆனால் உண்மையிலே அந்த தினகரனிலே அந்த கெசட் வழியாகி இருக்கும், அதை நாங்கள் பார்ப்பதில்லை. ஆனால் வீட்டே கிடக்கும் தினகரன் பேப்பர். இப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் மிகவும் இந்த தொலைக்காட்சி மட்டுமல்ல, வாசிப்பு இந்த ஊடகத்திலே மிகவும் பின்தங்கி இருக்கின்றோம். எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய சகோதரிகள், எங்களுடைய எதிர்கால சந்ததியினர் இதனை மிகவும் தீவிரமாக வாசிக்க வேண்டும் அல்லது இதனை படிக்க வேண்டும் அல்லது இந்த ஊடகத்துக்குள் நுழைய வேண்டும் என்பதிலே நாங்கள் ஆர்வமாக இருக்கின்றோம். அதற்கு வழிகாட்டுகின்ற ஆளுமைகளை நாங்கள் கொண்டு சேர்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே எனக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது இந்த தாரு ஷஃபா தொலைக்காட்சி. நாங்கள் எத்தனை கோடி ரூபாய்களை செலவழிக்கின்றோம். அன்றாடம் எங்களுடைய பொழுதுபோக்கு அம்சங்களை நாங்கள் மீட்டிக்கொள்ள நாங்கள் நிறைய பணங்களை செலவழிக்கின்றோம். ஆகவே அப்படியான அந்த நிலையிலே இந்த தொலைக்காட்சியை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், ஒரு தொகையாவது, ஒரு இனாமாகவாவது இந்த நிகழ்ச்சி திறம்பட அமைய வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காகவது நீங்கள் வழங்க வேண்டும். இதை வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த பகுதி சார்ந்தவர்கள் அல்லது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு கடமையாக இருக்கிறது என்பதையும் நான் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். புதிய தொழில்நுட்பங்களின் ஊடாக இந்த நிகழ்ச்சிகள் கட்டமைக்கப்படுகின்ற போது பின் நவீனத்துவம் சார்ந்த அழகியலான நிகழ்ச்சிகள் உங்கள் வாசலை தேடி வரும் என்று நான் நம்புகின்றேன். ஆரம்பத்திலேயே நான் ஆவலோடு இருந்த ஒரு ஊடகம் எனது மண்ணிலே மலர்ந்திருப்பதைக் கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் நான் சிறுவனாக இருந்த போதே பத்திரிகைகளுக்கு எழுதுவதுண்டு. இந்த ஊடகம் ஒன்று எமக்கு வேண்டும் என்ற குரலை நான் எப்போதுமே கொடுத்து வந்திருக்கின்றேன். எமக்கு அன்றாடமாக வருகின்ற செய்திகளை கூட சேகரித்து வைக்கின்ற ஒரு ஊடகம் எங்களிடம் இல்லை. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் இது ஒரு செய்தி சேவையாக கூட, நடுநிலை வகிக்கின்ற ஒரு செய்தி சேவையை கூட இது வழங்க வேண்டும் என்றுதான் என்னுடைய ஆசை, என் போன்றவர்களுடைய விருப்பமும் கூட. ஆகவே இந்த நிலைய தலைவரை நான் ஒரு இடத்திலே சொல்ல வேண்டியிருக்கிறது. எந்த நிகழ்ச்சியானாலும்
அவர் சார்ந்த அரசியலை இதற்குள் நுழைப்பதற்கு அவர் ஒருபோதும் விரும்பியவர் அல்ல. அவருடைய அரசியல் அவரோடு, எங்களுடைய அரசியல் எங்களோடு. அவர் எந்த கட்சி சார்ந்தவராக இருக்கிறாரோ, எந்த கட்சி சாராமல் இருக்கிறாரோ என்பதல்ல. ஆனால் நடுநிலையான ஒரு மனிதரை நான் இந்த மண்ணிலே கண்டிருக்கிறேன். அதனை இந்த சமுதாயம் நிச்சயமாக வரவேற்க வேண்டும். ஏனென்றால் இப்படியானவர்களை நான் வாழ்க்கையிலே சந்தித்ததில்லை. கொள்கையிலே மதவெறியை உணர்த்துகின்ற அல்லது மதவெறியை தூவி தனது சமுதாயத்தை அழிக்க நினைக்கின்ற மனிதர்களிடையே சில மாணிக்கங்களை நாங்கள் பார்க்காமல் இழந்து விடுகின்ற சந்தர்ப்பங்களையும் எதிர்நோக்க வேண்டியிருக்கின்றது. எனவே தயவு கூர்ந்து இந்த சமுதாயத்திடம் நான் வேண்டிக் கொள்கின்ற விடயம், என் எழுத்தின் மீது சத்தியமாக நான் சொல்லுகின்ற ஒரே ஒரு விடயம், இந்த தொலைக்காட்சியை நீங்கள் வளர்த்தெடுக்க வேண்டும். இந்த தொலைக்காட்சி வளர வேண்டும். இந்த தொலைக்காட்சி பல சகாப்தங்களை கடக்க வேண்டும் என்று நான் வேண்டுகின்றேன். அதற்காக இறைவனிடம், எல்லாமல்ல இறைவனிடம் நான் இருகரமேந்தி பிரார்த்தனையும் செய்கின்றேன். நன்றி. அந்த கருத்துக்களை வழங்கிய எங்களுடைய தொலைக்காட்சியினுடைய இலக்கிய நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்குகின்ற எங்களுடைய கவிஞரும் சிரேஷ்ட அறிவிப்பாளருமான ரிஸ்வி முகமது நஃபீல் அவர்களுக்கு இந்த விடையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலே எங்களுடைய தாருசபா தொலைக்காட்சியை பொறுத்த மட்டிலே, தாருசபா என்பது ஒரு சமூக ஊடக குழுமம். இந்த குழுமத்திலே தொலைக்காட்சி சேவையும் இருக்கிறது, செய்தி சேவையும் இருக்கிறது. நாங்கள் செய்திகளை அவ்வப்போது சுடச்சுட செய்திகளை நாங்கள் எங்களுடைய தாருசபா நியூஸ் என்கின்ற முகநூல் பக்கத்திலே பதிவு செய்து, இப்போது அது பிரபலமாக பேசப்பட்டு வருகின்ற ஒரு விடயமாக மாறியிருக்கிறது. மக்கள் மத்தியிலே இப்போது நன்மதிப்பை பெற்ற ஒரு செய்தி சேவையாக, ஒரு செய்தி ஊடகமாக எங்களுடைய தாருசபா நியூஸ் முகநூல் பக்கம் பிரபலமாக பேசப்பட்டு வருகிறது. உண்மையிலே குறுகிய செய்திகளை இப்போது நேர்களை பொறுத்த மட்டிலே கட்டுரையாக எழுதுகின்ற செய்திகளை வாசிப்பது குறைவு. சுருக்கமான செய்திகளை மிக தெளிவாக வாசித்து விட்டு செல்கின்றார்கள். அந்த காலத்திலே இப்போது நாங்கள் மிகச் சுருக்கமான, ரத்தின சுருக்கமான செய்திகளை அவ்வப்போது எங்களுடைய தாருசபா நியூஸ் பக்கத்திலே பதிவு செய்து இப்போது பாராட்டை பெற்றிருக்கின்றோம். உண்மையிலே எங்களுடைய அந்த கருத்துக்களை வழங்கிய சிரேஷ்ட அறிவிப்பாளர் ரிஸ்வி முகமது நஃபீல் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக எங்களுடைய என்னோடு தோளோடு தோள் நின்று இந்த தொலைக்காட்சிக்கு பல்வேறு உதவிகளையும் ஒத்துழைப்புகளையும் வழங்கிய ஒருவர், நிகழ்ச்சியினுடைய உதவி முகாமையாளராக இருக்கின்றார், எங்களுடைய நிகழ்ச்சி தொகுப்பாளர். உண்மையில் இந்த தொலைக்காட்சி சேவை ஆரம்பிக்கப்பட்டது முதல் இன்று வரை என்னோடு பக்கபலமாக நின்று பல்வேறு உதவிகளையும் ஒத்துழைப்புகளையும் வழங்கி கொண்டிருக்கின்ற எங்களுடைய அறிவிப்பாளரும், அதே போல இந்த நிகழ்ச்சி உதவி முகாமையாளருமான எங்களுடைய ரின்சான் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். ரின்சான், அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் அஸ்ஸலாம். நான் நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நேர்களைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் எங்களது குடும்பம் கூடியிருந்து உங்களுக்கு அவர்கள் இருக்கின்ற விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களது குடும்பத்து அனைவரையும் அன்போடு நான் வரவேற்றவனாக, ஏராளமான வாழ்த்துக்கள் இங்கே வந்து குவிந்த வண்ணம் இருக்கிறது, அதனை நாங்கள் சேர்ப்பதற்கும் இருக்கிறோம். உங்களது வாழ்த்துக்களை அனுப்பி வையுங்கள். உண்மையிலே எங்களது உறவுகள், நீங்கள் எங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டே இருக்கின்றீர்கள். இந்த நேரத்திலும் கூட வெளிநாட்டிலிருந்து பலர் இணைந்திருக்கின்றீர்கள், உள்நாட்டிலிருந்து இணைந்திருக்கின்றீர்கள். புதுப்பொழிவுடன் நாங்கள் புதிய நிகழ்ச்சிகளையும் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். அன்றாட நாளிதழ்கள் உள்ள விடயங்கள், அதுபோல கவியரங்கம் கூட ஒவ்வொரு மாதமும் வருவதற்கான ஆயத்தங்களையும் நாங்கள் செய்திருக்கின்றோம். எங்களது இந்த இடத்தில், நாங்கள் இப்பொழுது இருக்கின்ற இந்த இடத்திலிருந்து அந்த கவியரங்கங்களை தருவதற்கான ஆயத்தங்களையும் நாங்கள் செய்திருக்கின்றோம். சிறப்பானதொரு தருணத்தில் இணைந்திருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் எங்களது கண்ணுத்துக்குரிய மௌலவியார் சபா முகமது நஜாஹி முகத்தமிழ் காதிரி அவர்களுக்கு எங்களது உளப்பூர்வமான நன்றிகளையும் சொல்ல வேண்டும். என்னென்னு சொன்னால், அவளுடைய உடல் உழைப்பு மாத்திரமல்ல, பணம், அதுபோல அவளுடைய இடத்தையும் எங்களுக்காக ஒதுக்கி தந்து எங்களது திறமைகளையும் வெளிக்காட்டுவதற்கு, அதுபோல நேர்களுடைய சந்தோஷங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இந்த இடத்தை அவர்கள் ஒதுக்கி தந்திருக்கின்றார்கள். எனவே மீண்டும் ஒரு முறை நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். நேர்கள், உங்களிடம் ஒரு விடயம் வினாவ வேண்டியிருக்கிறது. குறிப்பாக எங்களது தாருசபா முகநூல் பக்கம்
ஏற்கனவே ஒரு பேஜ் இருந்தது, ஒரு பக்கம் இருந்தது, அந்த பக்கம் முடக்கப்பட்டிருந்தாலும் கூட நாங்கள் மீண்டும் ஒரு புதிய பக்கத்தை ஆரம்பித்து இப்பொழுது 20,000 மேற்பட்ட நேர்களை நாங்கள் இந்த பக்கத்திலே சம்பாதித்திருக்கின்றோம். குறிப்பாக ஏற்கனவே இருந்த அந்த பக்கத்திலே 85,000 மேற்பட்ட நேர்கள் எங்களோடு இணைந்திருந்தார்கள். குறிப்பாக தென்னிந்திய நாட்டிலிருந்து பல நேர்கள் எங்களோடு இணைந்திருந்தார்கள். ஆனால் இந்த பக்கத்திலும் சில தென்னிந்திய நேர்களும் இணைந்திருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் இன்னமும் எங்களது பக்கத்திலே லைக் செய்து உங்களுக்கு விருப்பமான நிகழ்ச்சிகளையும் நாங்கள் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். எங்களது இன்பாக்ஸ் வழியாக வந்து எவ்வாறான உங்களது கருத்துக்களையும் ஏற்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எனவே இன்பாக்ஸ் வழியாக வந்து நீங்கள் உங்களது கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளும் பொழுது நாங்களும் அந்த கருத்துக்களையும் கேட்பதற்கும் ஆயத்தமாக இருக்கின்றோம். இன்னும் பல புதிய நிகழ்ச்சிகள் இருக்கிறது. அதுபோல அறிவியர் அரங்கம் என்ற ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். எங்களது டீச்சர் அவர்கள் அந்த நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கி கொண்டிருந்தார்கள். இன்ஷால்லா இந்த மாதம் இறுதியிலே அந்த அல்லது அடுத்த மாதம் தொடக்கத்திலே இந்த நிகழ்ச்சி வரும் என்று நான் நினைக்கின்றேன். அதற்குரிய அடுத்த நிகழ்ச்சிக்குரிய ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அதுபோல ஏராளமான அதிதிகளும் வருகை தர இருக்கின்றார்கள். இன்ஷால்லா நாளைய தினம் ஒரு முக்கியமானது ஒரு அதிதி வர இருக்கின்றார். எங்களது ராஜாங்க அமைச்சர் அவர்கள், அதாவது பொத்திவில் தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ராஜாங்க அமைச்சர் ஃபைசல் காசிம் அவர்கள் எங்களது கலையகம் வர இருக்கின்றார். நாளைய தினம் அடையாளம் நிகழ்ச்சி இருக்கிறது, அதிலே அவர்கள் நேரடியாக கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் என்பது என்ற செய்தியும் நான் இந்த இடத்திலே நான் உங்களுக்காக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். தொடர்ச்சியாக அடுத்த எங்களது அறிவிப்பாளர்களுக்கு சந்திப்பமிட்டு நானும் விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாயம் ஆம், உண்மையிலேயே எங்களுடைய தொலைக்காட்சியினுடைய உதவி முகாமையாளர் அறிவிப்பாளர் இன்சான் அவர்களுக்கு நன்றிகளை கூறி, அடுத்ததாக உங்கள் மத்தியிலே சில கருத்துக்களை எமது தொலைக்காட்சி சார்பான கருத்துக்கள் பகிர்ந்து கொள்வதற்காக எங்களுடைய நிகழ்ச்சியினுடைய அடையாளம் நிகழ்ச்சியாக இருக்கட்டும், சாகரம் நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அதே போல ஏனைய நிகழ்ச்சியாக இருக்கட்டும், பல நிகழ்ச்சிகளிலே நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய ஒருவர் சிரேஷ்ட அறிவிப்பாளர், அதே போல எங்களுடைய ஆசிரியர் ஃபருஸ் அவர்கள் இப்போது ஒரு சில வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வார். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். அதே போன்று எமது நேயர்களுக்கும் இந்த இனிய இராப்பொழுதில் இனிய சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தாருசஃபா தொலைக்காட்சியை பொறுத்தவரையிலே இன்றைய தினம் அது ஒரு முக்கியமான ஒரு புது பொலிவுடன் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு முக்கியமான கட்டத்தை அடைந்திருக்கின்றது. காலத்துக்கு காலம் வித்தியாசமான விடயங்களை தடம் பதித்து வருகின்ற ஒரு முக்கிய சமூக ஊடகமாக தன்னை அடையாளம் காட்டியிருக்கின்ற இந்த தாருசஃபா தொலைக்காட்சி இன்று புதிய தொழில்நுட்பத்துடன் நேர்களுக்கு நிகழ்ச்சியை வழங்குவதோடு மட்டுமல்லாது எதிர்காலத்திலே பல்வேறு புதிய அம்சங்களோடு புது பொலிவுடன் பல்வேறு நிகழ்ச்சிகளையும் வழங்குவதற்கு காத்திருக்கின்றது என்ற அந்த நல்ல செய்தியை நேர்களுக்கு தெரிவித்துக் கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இங்கு எங்களுடைய இந்த தாருசஃபா தொலைக்காட்சியினுடைய பணிப்பாளர் நாயகம் கண்ணியத்திற்குரிய மௌலவி சஃபா முகமது நஜாஹி அவர்கள் குறிப்பிட்டது போல, ஊடகம் என்பது ஊடகப்படை யாரிடம் இருக்கின்றதோ அவர்கள் மிகப்பெரிய பலசாலிகள் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அவர்கள் குறிப்பிட்டது போல 18th century முன்பு இந்த உலகை யார் ஆட்சி செய்திருந்தார்கள் என்றால், யாரிடம் சிறந்த திரைப்படை இருந்ததோ அவர்கள்தான் இந்த உலகில் வேரூன்றி இந்த உலகில் ஆளுமை செலுத்தி கொண்டிருந்தார்கள். பின்னர் 19th century யாரிடம் சிறந்த கடற்படை இருந்ததோ அவர்கள்தான் இந்த உலகை ஆள முற்பட்டார்கள். 20th century யாரிடம் சிறந்த விமானப்படை இருந்ததோ அவர்கள் பலசாலிகளாக தங்களை பதிவு செய்ய முற்பட்டார்கள். ஆனால் இப்பொழுது யாரிடம் சிறந்த ஊடக பலம் இருக்கின்றதோ அவர்கள்தான் இந்த உலகின் பலசாலிகள் என்பது பறைசாற்றப்பட்ட விடயம். அந்த வகையில் எமது சமூகம் ஊடகமற்ற அனாதை சமூகமாக இருந்து வந்தது. அந்த இயக்கத்தை சமூகத்தின் உணர்வை அறிந்து கொண்ட எமது கண்ணியத்திற்குரிய மௌலவி அவர்கள் மிகுந்த தியாகத்தோடு இவ்வாறான ஒரு ஊடகத்தை இந்த அளவுக்கு HD தொழில்நுட்பத்துடன் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கக்கூடிய அளவுக்கு அர்ப்பணிப்புடன் இந்த ஊடகத்தை கட்டமைத்திருக்கின்றார் என்பது மிகவுமே வரவேற்கத்தக்கக்கூடிய பாராட்டக்கூடிய ஒரு விடயம். எதிர்காலத்தில் இவ்வாறான முயற்சிகளுக்கு அடிநாதமாக அல்லது ஒரு இந்த ஒரு ஊடகத்தினுடைய உயிரோட்டம் என்று சொல்லப்படுவது விளம்பரம், அந்த விளம்பரத்தை தந்து உதவுவதன் ஊடாக இந்த பிராந்தியத்திலே இருக்கின்ற வியாபார நிறுவனங்கள் வர்த்தக ஸ்தாபனங்கள் விளம்பரத்தை தந்து உதவுவதன் ஊடாக இந்த தாருசபா தொலைக்காட்சியை இதன் அடுத்த கட்ட பரிணாமத்துக்கு நாம் கொண்டு செல்ல முடியும் என்பதுதான் யதார்த்தம். இன்று தேசிய ஊடகங்கள் எல்லாம் சமூக ஊடகங்களாக மாறி வருகின்ற சூழ்நிலையை பார்க்கின்றோம். தேசிய ஊடகங்கள் அலைவரிசைகளின் ஊடாக தங்களது ஒலிபரப்பை செய்து கொண்டிருந்தாலும் அவர்கள் இந்த முகநூல் தொலைக்காட்சி ஊடாக தங்களை அடையாளம் காட்டுவதற்கு அல்லது நேர்களை சென்றடைவதற்கு முயற்சித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பல நேர்களை இந்த முகநூல் தொலைக்காட்சி ஊடாக
சென்றடைந்திருக்கின்ற இந்த தாருசபா தொலைக்காட்சி எதிர்காலத்தில் ஒரு அலைவரிசை ஊடாக உங்களை சந்திக்கும் என்ற அந்த மன உறுதியோடு நாங்கள் அனைவரும் இருக்கின்றோம். எங்கள் அனைவரதும் இந்த ஒத்துழைப்பு, அதே போன்று நேயர்களுடைய வரவேற்பும் ஒத்துழைப்பும் எங்களை மென்மேலும் கட்டமைக்கும் என்ற அந்த நல்ல செய்தியை தெரிவித்து அடுத்த ஊடகவியலாளருக்கு நான் வாய்ப்பை வழங்குகின்றேன். ஆம், பல்வேறு கருத்துக்களை வழங்கிய எங்களுடைய அறிவிப்பாளர், நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஆசிரியர் ஃபரூஸ் அவர்களுக்கு நன்றிகளை கூறி, எமது தொலைக்காட்சியை பொறுத்த மட்டிலே பல்வேறு ஆலோசனைகளை வழங்குகின்ற ஒருவர், சம்மாந்துறை மண்ணை பிறப்பிடமாக கொண்டவர், உண்மையில் சம்மாந்துறை பிரதேசத்திலே ஒரு தலை சிறந்த அரசியல் பிரமுகர், அது மாத்திரமல்ல சமூக சேவைகளை வழங்குகின்ற ஒருவர். அந்த அடிப்படையில் எமது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு நாம் எதிர்காலத்திலே தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை படைக்க வேண்டும் என்று அவ்வப்போது பல்வேறு கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்குகின்ற எமது தாருசபா குழுமத்தினுடைய ஆலோசனை சபை உறுப்பினர்களில் ஒருவராக இருக்கின்ற மதிப்புக்குரிய நௌசாத் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்வார்கள். சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த தாருசஃபா ஊடகத்தினுடைய கண்ணியமிக்க உலமா சஃபாஹி அவர்களை நான் முதன் முதலிலே கண்டபோது எனக்கு உள்ளத்திலே தோன்றிய ஒரு மிக முக்கியமான விடயம், இந்த தாருசஃபா என்ற மீடியா அந்த ஊடகத்துறை என்பதை விட இந்த எண்ணம் ஒரு இந்த சமூகத்தினுடைய மிக நீண்ட தூரமான ஒரு இலக்கை கொண்ட ஒரு எண்ணத்தினுடைய முதல் படிதான் இந்த ஊடகம் என்பதை நான் விளங்கி கொண்டேன். அன்றிலிருந்து நான் கண்ணியமிக்க மௌலவி அவர்களோடு மிக நெருக்கமாக இருந்து வருகின்றேன். அவரிடமிருந்து வருகின்ற ஒவ்வொரு சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு ஒரு இன்றியமையாத சிந்தனைகள் என்பதை நான் உணர்வுபூர்வமாக கண்டிருக்கின்றேன். பல சந்தர்ப்பங்களிலே என்னிடத்திலும் பலர் சில விமர்சனங்களை செய்திருக்கிறார்கள். அந்த விமர்சனங்களிலே எந்த உண்மைத்தன்மையும் இல்லை என்பதை நேரடியாக நான் கண்டுகொண்டிருக்கின்றேன். பலர் பல விதமாக பேசியிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த ஊடகம் ஒரு மிக தெளிவான ஒரு ஊடகமாக நான் நினைக்கின்றேன். சர்வதேச ரீதியில் இது நகர்ந்து கொண்டிருக்கின்றது. வெளிநாடுகளிலே தொழிலுக்காக சென்று புலம்பெயர்ந்திருக்கின்ற பலர் இந்த ஊடகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய விமர்சனங்கள் சமூக வலைத்தளங்களின் மூலமாக நாங்கள் அதிகமாக பார்க்கின்றோம். இதனுடைய உண்மையான கரு ஒரு நீண்ட தூர இலக்கை கொண்டதாக அமைந்திருப்பதனால் இதனுடைய நகர்வுகளை கண்ணியமிக்க உலமா அவர்கள் மிக தெளிவான முறையிலே ஒவ்வொரு படித்தரமாக கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். என்னை பொறுத்தவரையிலே இந்த ஊடகம் ஒரு பலமாக வாய்ந்ததற்கு மிக முக்கியமாக அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகளிலே ஒரு திறம்பட்ட ஒரு முயற்சி தான் இங்கிருக்கின்ற சிரேஷ்ட ஊடகவியலாளர்கள். இந்த ஊடகவியலாளர்கள் மாஷால்லா அவர்களுடைய முழு அர்ப்பணிப்பையும் ஒரு சதமேனும் அவர்களுடைய கொடுப்பனமாக பெற்றுக்கொள்ளாமல் தங்களுடைய முழு நேரத்திலே ஒரு குறிப்பிட்ட நேரத்தை இந்த ஊடகத்துக்காக செலவிடுகின்றார்கள். ஆனால் இந்த ஊடகத்தினுடைய அறிவிப்பாளர்கள் என்று ஒரு புதிய முகங்களை நாங்கள் இங்கு காணவில்லை. நான் நினைக்கின்றேன் தேசிய ரீதியிலே மிக அறிமுகமான முகங்கள் தான் ஒவ்வொன்றும். என்னோடு மிக பழக்கப்பட்டவர்கள் இந்துக்குள்ளே இருக்கின்றார்கள். சில நேரங்களிலே சில அமைச்சர்கள் கூட இங்கு இருக்கின்ற சிலருடைய பெயர்களை உச்சரித்த வரலாறுகள் இருக்கின்றது என்னிடத்திலே. இன்னாருடைய கருத்து மிக தெளிவான கருத்து என்று எங்களோடு பேசுகின்ற அந்த தன்மை கொண்டவர்கள் அந்தளவுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் மாஷால்லா இங்கே இருக்கின்றார்கள். அது ஒரு மிக முக்கியமான ஒரு பலம். இவை அத்தனைக்கும் அப்பால் இந்த ஒரு நான் நினைக்கின்ற ஒரு இரண்டு வருடங்கள் இருக்கும், அதற்கு உட்பட்ட காலங்கள் தான் நான் மௌலி அவர்களோடு தொடர்பாக இந்த ஊடகத்தோடு தொடர்பாக ஏற்பட்டேன். இந்த காலத்துக்குள் நான் பார்த்த வரையிலே அவருடைய தியாகம் இதனுடைய வளர்ச்சியும் அல்லாஹ்வினுடைய நாட்டம் மிக வேகமாக சென்று கொண்டிருக்கின்றது. அது பலருக்கு ஒரு சவாலாகவும் இருக்கலாம். ஏனைய ஊடகங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் ஏனைய ஊடகங்களோடும் அவர்களுடைய வலையமைப்புகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இங்கு இருக்கின்ற அந்த வித்தியாசமான நகர்வு, அங்கு இருக்கின்ற நான் நினைக்கின்றேன் பணிப்பாளர் சபை அல்லது இங்கு இருக்கின்ற ஆலோசகர்கள் ஒட்டுமொத்தமாக இங்கு இருக்கின்றவர்களுடைய உள்ளத்தினுடைய வெளிப்பாட்டினுடைய நகர்வாகவே நாங்கள் இதனை பார்க்க முடியும். உண்மையிலே அது அவ்வாறான தியாகத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த வேகமான பயணம். இன்று
அம்பாறை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் விசேடமாக சம்மாந்துறையில் நான் நினைக்கின்ற நாக கூடுதலான இதனுடைய ரசிகர்கள் இருக்கின்றார்கள். அந்தளவு சில சில வேலைத்திட்டங்களை நாங்கள் செய்கின்ற போது இந்த ஊடகத்தை பார்த்து அவர்கள் அச்சமடைந்து இதற்குடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு போயிருக்கின்றார்கள். எங்களுடைய நான் மிகவும் நன்றாக மதித்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய டெக்னீஷியன் எங்களை நிம்ராஸ் அவர்கள், அவர்களுடைய எந்த நேரம் வேணுமென்றாலும் நாங்கள் சம்மாந்துறை கலைக்கின்ற போது அவர் வருவார். எங்களுடைய மௌலவி அவர்களுடைய பணிப்புரையின் கீழ் அவர்கள் வந்து இந்த ஊரிலே இருக்கின்ற பல குறைகளை, பொதுமக்களிடத்திலே இழைக்கப்பட்டிருக்கின்ற அநியாயங்கள் இவ்வாறு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அது அப்பப்போது உடனடியாக குறிப்பிட்ட சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் உடனடியாக களமிறங்கி அதை செய்துவிட்டு மீண்டும் இந்த எங்களுடைய ஊடகத்திற்கு மீண்டும் அவர்களே அழைப்பை விடுத்து வாருங்கள், நாங்கள் அதை செய்து விட்டோம், நீங்கள் மீண்டும் அதை எங்களுக்கு நாங்கள் செய்து விட்டதை காட்டுங்கள் என்று. அந்தளவுக்கு மாஷா அல்லாஹ் சம்மாந்துறையிலே பார்வையாளர்கள் இந்த இதை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது இங்கு இருக்கின்ற எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம். எனவே என்னுடைய மேலான கருத்தொன்று இந்த பார்வையாளர்களுக்கும் இந்த சமூகத்துக்கும், என்னை பொறுத்தவரையிலே இவ்வாறான ஒரு ஊடகம் வளர்ந்து சென்று ஒரு பாரிய மைல்கல்லை அடைய வேண்டியிருக்கின்றது. அதற்கு எங்களுடைய சமூகத்தினுடைய ஒத்துழைப்பு கட்டாய தேவை இருக்கின்றது. அரசியலாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், சுகாதாரமாக எல்லா துறைகளிலும் எங்களுடைய சமூகத்திலே மிக குறைபாடான ஒரு விடயம் செய்திகள் அங்கங்கு போய் சேர்வதில்லை. இன்று மாஷா அல்லாஹ் ஒவ்வொருவருடைய கையிலும், ஆக கூடுதலாக இலங்கையிலே முஸ்லீம்களிடத்தில் தான் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்கின்றது. இதனை எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே உங்களுக்கு இதன் மூலமாக நிறைய செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. நிறைய கலந்துரையாடல்கள், நிறைய லெஜண்ட் ஆளுமைகளை இந்த இடத்திலே கொண்டு வந்து நிறுத்துகின்றார்கள். என்னை பொறுத்தவரையிலே இதனை வளர்ப்பதில் ஆக கூடுதலாக பங்களிப்பு செய்ய வேண்டியவர்கள் இவங்கு இருக்கின்ற பணிப்பாளர் சபையை விட பொதுமக்கள், இதனை பார்க்கின்ற பார்வையாளர்கள், இதனுடைய ஆதரவாளர்கள் என்பதை உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்வதோடு, இங்கு பேசிய பலர் இந்த நிறுவனத்தினுடைய பொருளாதார பரிமாற்றத்தை பற்றி அல்லது சுற்றோட்டத்தை பற்றி பேசினார்கள். இது மிக கடுமையான சவால்களை முகம் கொடுத்து செல்கின்றது. எனவே சம்மாந்துறையிலும் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்திலிருந்து நாங்களும் பல முயற்சிகளை செய்ய இருக்கின்றோம். நிறைய நிறுவனங்கள் அங்கும் இருக்கின்றது. அந்த நிறுவனங்கள் உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்களை, விளம்பரங்களை நீங்கள் வழங்குவதை நீங்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொண்டாலும் இதனுடைய ஒத்துழைப்பு வழங்குவதை மிக மிக தலையாய கடமையாக நீங்கள் ஏற்றி இதனை செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய பொருளாதாரம் இன்னும் எங்களுக்கு வலுவாக இருக்குமென்றால் பாரிய திட்டங்களை கண்ணியமிக்க உலமா அவர்கள் என்னிடத்திலே பல தரவைகள் செய்திருக்கின்றார்கள். ஒரு நாங்கள் நினைக்கின்றோம் இஸ்புல்லா சார் அவர்கள் உருவாக்கியிருக்கின்ற பல்கலைக்கழகத்தை விட ஒரு 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 பெரிய அளவிலான இந்த சமூகத்துக்கு தேவையான இன்றியமையாத ஒரு பல்கலைக்கழகம் கல்முனை மாநகரத்தில் அமைய வேண்டும். அது இந்த கிழக்கு மட்டுமல்லாது தேசிய ரீதியில் இருக்கின்ற ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் அது ஒரு உந்துகோலாக அமைய வேண்டும் என்ற கண்ணியமான சிந்தனையை கொண்ட இந்த கண்ணியமிக்க உலமா அவர்களை நான் கண்ணியப்படுத்துகின்ற இந்த இடத்திலே அவர்களுடைய சிந்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இடத்துக்கு கொண்டு செல்கின்ற அளவு சிந்திக்கின்ற ஒரு இடத்திலே இந்த ஊடகம் கிடைத்திருக்கின்றது. மக்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை கட்டாயம் இந்த இடத்துக்கு வழங்க வேண்டும். சம்மாந்துறை மக்களுக்கு நான் விசேடமாக கேட்டுக்கொள்கின்றேன், இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் இந்த ஊடகத்தை கொண்டு செல்வதில் மிக கவனம் செலுத்த வேண்டும். என்னுடைய தனிப்பட்ட ரீதியிலான கருத்து, இன்ஷா அல்லாஹ் இன்னும் பல வேகமான வீறு நடை போட்டு செல்லக்கூடிய இந்த ஊடகத்திற்கு உங்களுடைய எல்லோருடைய துவாவும், சம்மாந்துறை பல கட்டங்களிலே இந்த ஊடகத்தினுடைய நகர்வுகளை பார்த்திருக்கின்றது. இன்னும் இந்த ஊடகம் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே கிராமங்களுக்கு நகர்ந்து சென்று நான் இதை ஒரு இந்த பணிப்பாளர் சபையிடம் ஒரு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். சம்மாந்துறையுடைய பல கிராமங்கள், பல இடங்களிலே சில செய்திகள் தெரியாமல் இருக்கின்றது. சம்மாந்துறை புறப்படமாக கொண்டவர்களுக்கு கூட அங்கே இருக்கின்ற சில இடங்கள் தெரியாமல் இருக்கின்றது. ஆனால் அந்த இடங்களுக்கு சென்று பார்த்தால் மிக அழகான இடங்களும் தேவையுடைய இடங்களுமாக காணப்படுகின்றது. எனவே அவ்வாறான விஷயங்களை களத்துக்கு சென்று இன்னும் இன்னும் நாங்கள் அதிகமாக செய்து மக்கள் மத்தியிலே நாங்கள் கொண்டு செல்வதோடு இன்று இந்த ஆரம்பித்திருக்கின்ற இந்த புது வாயிலை நாங்கள் உள் நுகர்ந்து கடந்து செல்ல வேண்டிய இன்னும் பாதைகளை நாங்கள் முகம் கொடுக்க வேண்டியிருக்கின்றது. எனவே உங்களுடைய ஒத்துழைப்புகளும் பணிப்பாளர் சபையினுடைய தியாகத்துக்கும் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்தை எங்களுக்கு அமைத்து தந்ததுக்குமாக நன்றி கூடு விடைபெற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆம், அந்த கருத்துக்களை வழங்கிய எமது தாரசபா குடும்பத்தினுடைய ஆலோசனை சபை உறுப்பினர்களில் ஒருவராக இருக்கின்ற
மதிப்புக்குரிய சகோதரர் நௌஷாத் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலே எமது தாருசபா ஊடகம் சம்மாந்துறை மண்ணிலே கால் தடம் பதிப்பதற்கு காரணமாக இருக்கின்ற ஒருவர், ஒரு சிறந்த அறிவிப்பாளர், சிறந்த ஊடகவியலாளர், உண்மையிலே மக்களோடு மக்களாக நின்று மக்களினுடைய குறைகள் நிறைகளை கேட்டறிந்து ஊடகத்தின் வாயிலாக பல்வேறு அபிவிருத்தி பணிகளை செய்த ஒருவர், சம்மாந்துறை மண்ணிலே இந்த ஊடகத்தின் வாயிலாக பல்வேறு அபிவிருத்தி பணிகளையும் குறைகளை கேட்டறிந்து நிறையாக மாற்றிய எங்களுடைய அறிவிப்பாளர் சகோதரர் இம்ரான் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வார். அஸ்லாமு அலைக்கும் நயீம் நேர்கள் அனைவருக்கும் அன்பான சலாம். அஸ்லாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக நீண்ட இடைவெளி, மிக நீண்ட நாட்களுக்கு பிற்பாடு நான் தார்ஷாபா தொலைக்காட்சியினுடாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த தொலைக்காட்சி ஆரம்பிக்கிற போது எனக்கு வழங்கப்பட்ட நிகழ்ச்சி அடையாளம் நிகழ்ச்சி வழங்கப்பட்டது. எனவே அதனை தொடர்ந்து வந்த காலப்பகுதியில் இவ்வாறு ஒரு நிகழ்ச்சி செய்தால் நன்றாக இருக்கும் என பணிப்பார் சபை விடுத்தது. மக்களுக்கு பிரயோசனமாக இருக்க வேண்டும், அல்லது மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்க வேண்டும் என சித்தமாக இருக்க வேண்டும். அது நல்ல ஒரு எதிர்காலத்தை அல்லது மக்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய உண்டு சக்தியாக இருக்கும் என கேட்டார்கள். ஆனால் அந்த நிகழ்ச்சி மக்கள் குரல் என்ற ஒரு நிகழ்ச்சியினூடாக அறிமுகம் செய்யப்பட வேண்டும். அது மக்களின் குரலாக ஒழிக்க வேண்டும், அது நிச்சயமாக வெற்றி இலக்கினை நோக்கி ஒரு பயணமாக இருக்க வேண்டும் என்று கேட்டதற்கு அமைவாக அந்த நிகழ்ச்சிக்கு என்னை தெரிவு செய்திருந்தார்கள். அப்போது நான் சொல்லியிருந்தேன், இந்த நிகழ்ச்சி எனக்கு செட்டாகவோ தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் செய்வதற்கான பல ஆலோசனைகளை நாங்கள் வழங்குகிறோம் என சொல்லியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து நான் அந்த நிகழ்ச்சியை கையில் எடுத்தோம். அந்த நிகழ்ச்சியில் பல வெற்றிகளை கண்டிருக்கிறோம். அது முதல் முறையாக அந்த நிகழ்ச்சி முதலாவது தடவையாக சம்மாந்துறையில் தான் நாங்கள் அந்த நிகழ்ச்சியை அதனுடைய ட்ரையல் வேஷனை பார்த்திருந்தோம். இருந்தாலும் அங்கே நாங்கள் செய்த அத்தனை நிகழ்ச்சிகளும் வெற்றியில் தான் முடிவடைந்திருக்கிறது. சம்மாந்துறையினுடைய ஹாஜியர் வீதி என்று நாங்கள் அந்த நிகழ்ச்சியை மக்கள் குரலினூடாக அறிமுகம் செய்ததற்கு பிற்பாடு அது கோங்கிரீட் இடப்படும், இன்னும் அது காபட்டும் இடப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சம்மாந்துறை ஆம்பாறை 12 வீதி, உள் வீதி என பல வீதிகளில் செய்யப்பட்டிருக்கு. அதே போன்று யானை தொல்லைகள் அதற்குமான நிவாரண பணிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இன்னும் பல்வேறு அபிவிருத்தி பணிகள் அட்டாளிச்சேனை பிரதேசத்திலும் நாங்கள் பல்வேறு அந்த மக்கள் குரலூடாக அபிவிருத்தி பணிகள், அதே போன்று அது மாத்திரமில்லாமல் அம்பாறை அதே போன்று மட்டக்களப்பு போன்ற பல பிரதேசங்களிலும் அதே போன்று ஒளிவில் பிரதேசத்தில் கூட நாங்கள் மிக பிரதானமான பல்வேறு பணிகளை மக்கள் குரல் ஊடாக வழங்கியிருந்தோம். ஒளிவில் உங்களுக்கு தெரியும், அங்கே ஒரு சில நபர்களால் செய்யப்பட்ட சில பிரச்சனை காரணமாக ஒளிவிலே கடல் அரிப்பு ஏற்பட்டிருந்தது. அது தொடர்பான ஒரு முழுமையான விஷயங்களை மக்களுக்கு கொண்டடையக்கூடிய கொண்டு செல்லக்கூடிய அதே போன்று மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக நாங்கள் மக்கள் குரல் நிகழ்ச்சிகளூடாக வழங்கியிருந்தோம். இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நாங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கிற போது பொது சம்மாந்துறையில் அண்மையில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. மிக நீண்ட நாளுக்கு முற்பாடு இந்த குப்பையை கொட்டுகிற பிரச்சனைகள் மிக பிரதானமாக காணப்பட்டது. நாங்கள் அந்த இடத்துக்கு செல்ல இருக்கிறோம், அடுத்த தினத்துக்கு செல்ல இருக்கிறோம் என்ற செய்தியை மெசேஜை கேள்விப்பட்டதை அடுத்து உடனடியாக அதனை அப்புறப்படுத்தி இருந்தார். இவ்வாறு பல நிகழ்ச்சிகள் நாங்கள் உடனடியாக நீங்கள் வராவிட்டால் நாங்கள் உடனடியாக இந்த தொலைக்காட்சிக்கு நாங்கள் சொல்லிவிடுவோம் என மக்கள் கூட சொல்லுகிற அளவுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு வெற்றிகரமான தன்மையை வழங்கியிருந்தது. இதற்கெல்லாம் பிரதானமான காரணமாக நான் எங்களுடைய படிப்பாளர் சபை ஆலோசனை சபையினை குறிப்பிடலாம். அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக வருகின்ற காலப்பகுதியும் வரண பல்வேறு நிகழ்ச்சிகளையும் மக்களுக்கு பிரயோசனமான நிகழ்ச்சிகளையும் வழங்க காத்திருக்கணும். கலைஞர்கள் அறிமுகம் கூட பல்வேறு கலைஞர்கள் இலை மறை காய்களாக இருக்கக்கூடிய கலைஞர்களை அறிமுகப்படுத்துவதற்கு முன்னுதாரணமாக இருந்த அவர்களை போய் சந்தித்து ரிம்ஷான் மிக அர்ப்பணிப்பாக எங்களுடைய பயனாற்றினார். அதே போன்று நாங்கள் எப்போது தொலைபேசி மூலமாக அழைத்தாலும் உடனடியாக அந்த இடத்துக்கு வரக்கூடிய டெக்னீஷியன் மிக துல்லியமாக அந்த நிகழ்ச்சி இருக்கிற பொருளை வீதி செய்யக்கூடிய மிக துல்லியமான டெக்னீஷியன், அதே போன்று அதனுடைய ஆலோசகர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. அதே போன்று இப்போது புதிய HTL இது போக்கே, அதாவது அடுத்த யுகத்தை நோக்கி ஒரு பயணமாக இது அமைந்திருக்கிறது. எனவே மிக சிறப்பான முறையில் அமைந்திருக்கிறது. தொடர்ந்து எங்களுடைய புதிய கலையகத்திலிருந்து மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி. அஸ்ஸலாம். ஆம், இந்த சந்தர்ப்பத்தில் அந்த கருத்துக்களை வழங்கிய எமது தாருசபா தொலைக்காட்சியினுடைய தொகுப்பாளர் அன்புக்குரிய இம்ரான் அவர்களுக்கு இந்த வேளையில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலே இளம் அறிவிப்பாளர் எங்களுடைய ஊடக பயணத்திலே தொடர்ந்து கால்பதித்திருக்கின்ற எங்களுடைய இளம் ஊடகவியலாளரும் இளம் அறிவிப்பாளருமான உலக வலம் நிகழ்ச்சியினூடாக எமது தாருசபா தொலைக்காட்சியினூடாக புகழ் பெற்றவர் அன்புக்குரிய சகோதரர் எங்களுடைய சஜாத் அவர்கள் இப்போது ஒரு சில வார்த்தைகளை கருத்துக்களை சொல்வார்கள். முகநூல் தொலைக்காட்சி தாருசபா சொந்தங்களுக்கும் இங்கே குழுமி இருக்கின்ற தாருசபாவினுடைய தொலைக்காட்சியினுடைய நிர்வாகத்தினருக்கும் எனது
சலாத்தின் ஏற்றி வைத்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹோ. இங்கே இருக்கின்றவர்களோடு ஒப்பிடுகின்ற ரீதியில் எனக்கு இருக்கின்ற அனுபவம் போதாது. அதனால் எனது மனதில் எழுந்த சில விடயங்களை மாத்திரம் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதாவது, உலக வளம் என்ற நிகழ்ச்சியிலே தான் நான் இந்த தாரசபா தொலைக்காட்சியிலே அறிமுகமாக இருந்தேன். அதற்கு முன்பதாக நான் இந்த இடத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த தாரசபா தொலைக்காட்சியினுடைய பணிப்பாளர் சஃபா முகமது மௌலவி அவர்களுக்கு. அதாவது, இளம் அறிவிப்பாளர்களையும் எங்களுடைய இந்த தொலைக்காட்சியில் இணைத்து கொண்டு நாங்கள் ஒரு சிறந்த பாதையில் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்ற நோக்கிலே என்னையும் இந்த அவர்களுடைய ஊடக பாதையிலே இணைத்து கொண்டமைக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்ள கடமைப்பட்டுகின்றேன். அது மட்டுமல்லாமல், இந்த இவ்வாறான இளம் அறிவிப்பாளர்கள் தான் எங்களுடைய ஊடகங்களுக்கு அதிகமாக தேவைப்படுகின்றவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆகவேதான் எங்களுக்கான ஒரு விடயம் உங்களுக்கான ஒரு விடயத்தினையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதாவது, நீங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வழங்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் வரவேற்கத்தக்க கருத்துக்களாக இருந்தால் எங்களுடைய ஊடக பயணத்தில் ஒரு பாரிய திருப்புமுனையை உருவாக்கும் என்ற ஒரு விடயத்தினை நாங்கள் இந்த இடத்திலேயே கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். அதாவது, உங்களுடைய கருத்துக்கள் ஒரு சிறந்த கருத்துக்களாக இருக்கின்ற பொழுதும் நாங்கள் இதையும் விட ஒரு சிறந்த நிகழ்ச்சியினை நாங்கள் படைக்க முடியும் என்ற ஒரு எண்ணம் எங்களுக்குள் வரும். ஆகவே இவ்வாறான கருத்துக்களை நாங்கள் கட்டாயம் வரவேற்க கூடிய ஒரு வடிவமாக இருக்கிறது. ஆகவே கட்டாயம் எங்களுடைய நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களையும் சேர்த்து கொள்ளுங்கள் என்ற விடயத்தையும் இந்த இடத்திலே நான் கட்டாயம் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். வாய்ப்பை இந்த வேளையில் எனக்கு வழங்கிய அத்தனை பேருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சந்தர்ப்பத்திலே கருத்துக்களை வழங்கிய எமது தாரசபா குழுமத்தினுடைய இளம் அறிவிப்பாளர், ஊடகவியலாளர், நிகழ்ச்சி தொகுப்பாளர் சஜாத் அவர்களுக்கு நன்றிகளை கூறி, உண்மையில் நாங்கள் இப்போது ஊடகத்துறையிலே ஒரு புதிய பாதையில் பயணித்து கொண்டிருக்கின்றோம். சமூகத்துக்காக, சமூகம் சார்ந்த விடயங்களுக்காக, மக்களுக்காக, மக்களின் குரலாக நாங்கள் என்றுமே இருப்போம் என்பதை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்ற அதே சந்தர்ப்பத்தில், உண்மையிலே எங்களுடைய தொலைக்காட்சியை பொறுத்த மட்டிலே கல்வி, கலை, கலாசாரம், அரசியல், சமூகம் சார்ந்த பல்வேறு விடயங்களை எமது நிகழ்ச்சியினூடாக நாங்கள் மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறோம். அந்த அடிப்படையிலே உண்மையிலே எமக்கு பக்க பலமாக இருப்பவர்கள் எங்களுடைய ரசிகர்கள், நேயர்கள், நீங்கள். உங்களுடைய ஆதரவு இருந்தால்தான் நாங்கள் ஒரு தூய பயணத்திலே பயணிக்கலாம் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவிக்கிறோம். உங்களுடைய முழுமையான ஆதரவு, ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை. அந்த அடிப்படையிலே அதிகமாக எங்களுடைய முகநூல் பக்கத்தை, தொலைக்காட்சியினுடைய முகநூல் பக்கத்தை லைக் செய்யுங்கள். எமது நிகழ்ச்சிகள் பற்றிய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள். குறை நிறைகளை எமக்கு தெரியப்படுத்துங்கள். ஆகவே நாங்கள் எதிர்காலத்திலே குறைகளை நிறையாக மாற்றுகின்ற ஒரு செயற்பாட்டிலே நாங்கள் இப்போது முன்வந்திருக்கிறோம். எதிர்காலத்திலே மக்களினுடைய காலடிக்கு வந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கான முழு ஏற்பாடுகளையும் இப்போது நாங்கள் தயார்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே புதிய தொழில்நுட்பம் சார்ந்த பல்வேறு உபகரணங்களை நாங்கள் பல லட்சம் ரூபாய்களை செலவழித்து இப்போது நாங்கள் அதனை கொண்டு வந்திருக்கிறோம். உண்மையிலே தலை சிறந்த ஒரு கலையகத்தை இப்போது உருவாக்கியிருக்கிறோம். நூற்றுக்கணக்கானோர் வந்து நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பாரிய கலையகம், அரங்கத்தை அமைத்திருக்கிறோம். அந்த அடிப்படையிலே எமது தொலைக்காட்சி கலையகம் இப்போது இரண்டு கலையகங்களாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே ஒரு கலையகம் எங்களுடைய தொலைக்காட்சியினுடைய முக்கியமான நிகழ்ச்சிகளை படைப்பதற்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல மக்கள் அரங்கமாக நாங்கள் ஒரு அரங்கத்தை இப்போது உருவாக்கியிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே அந்த அரங்கத்தில் இருந்துதான் இந்த நிகழ்ச்சிகளை இப்போது படைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் அந்த நிகழ்ச்சிகளை தயார்படுத்தி எங்களுடைய தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள், தாரசபா குழுமத்தினுடைய உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிற அதே சந்தர்ப்பத்திலே ஒரு சில கருத்துக்களை இருந்தான். ஆமாம் நயம், இந்த சந்தர்ப்பத்திலே நன்றி கூற ஏராளமானவர்கள் இருந்தாலும் கூட எங்களது சிரேஷ்ட ஊடகவியலாளர் அதிபர் மணி, எங்களது அன்புக்கு மதிப்புக்கு உரிய அல்ஹாஜி ஆர் எம் ஜிஃப்ரி சார் அவர்களையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே மறந்துவிட முடியாது. உண்மையிலே எங்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்குகின்ற ஒரு தலை சிறந்த அறிவிப்பாளர், கல்விமான், நாடறிந்த ஒலி ஒளிபரப்பாளர், எங்கள் அன்புக்குரிய
அதிபர் மணி ஏஆர்எம் ஜிப்ரி அவர்களை நாங்கள் மறந்துவிட முடியாது. உண்மையிலே அவர்களுடைய ஆலோசனை பல்வேறு கட்டத்திலும் எங்களுக்கு பக்கபலமாக இருந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் எங்களுடைய கண்ணியத்துக்குரிய அல்ஹாஜ் ஏஆர்எம் ஜிப்ரி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவிக்கிறோம். அவர்களோடு இணைந்ததாக எங்களது தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய கலை கலாச்சார பீடாதிபதியாக இருக்கின்ற ரமீஸ் அபுபக்கர் அவர்கள், அவர்களும் ஒரு ஆலோசகராக எங்களது எங்களது இடத்திலே இருந்திருக்கின்றார்கள். அவர்களும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் நன்றிகள் கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, ரம்ஜான் எங்களுடைய சிரேஷ்ட ஊடகவியலாளர் சித்தி காரியப்பர் அவர்களையும் நாங்கள் மறந்துவிட முடியாது. அவ்வப்போது பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருக்கின்றவர். அது மாத்திரமல்ல, எங்களுடைய பிரபல தொழிலதிபர் சமூக சேவையாளர் அன்புக்குரிய இப்ராஹிம் ஹாஜியார் அவர்களையும் நாங்கள் மறந்துவிட முடியாது. அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே இந்த நிகழ்ச்சி சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம். ஆனால் ஒரு விடயம் இருக்கிறது, நேர்கள் யோசிப்பார்கள், என்னடா ஒரு அறிவிப்பாளரை காணல அப்படி என்று. எங்களை சிராஜ் முக்கியமான ஒரு விடயமாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார், வீட்டிலே வேலை பலகாரமாக இருந்து கொண்டிருக்கிறார். அதனால் தான் இன்றைய தினம் வரவில்லை. ஆனால் நாங்கள் நிப்ராஸை இப்பொழுது அறிமுகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றோம். எங்களது தொழில்நுட்பவியலாளர் பின்னால் இருந்து நிப்ராஸ் ஷர்ஃபி அவர்கள் இருவரும் இருக்கின்றார்கள். நிப்ராஸ் முன்னுக்கு வந்தால் பொருத்தமாக இருக்கும் நினைக்கின்றது. உண்மையிலே எங்களுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பொறுத்த மட்டிலே தொலைக்காட்சி திரைக்கு முன்னால் தோன்றுபவர்கள் நாங்கள். ஆனால் பின்னால் இருந்து பல்வேறு தொழில்நுட்பங்களையும் எங்களை எங்களுடைய தொழில்நுட்பத்தை மிக செம்மையாக நேர்களிடம் கொண்டு சேர்க்கின்ற ஒரு பாரிய பணியை எங்களுடைய தொலைக்காட்சியிலே செய்து வருபவர் நிப்ராஸ் அவரை நாங்கள் மறந்துவிட முடியாது. உண்மையிலே அவருக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகளை தெரிவிக்கின்றோம். அன்று தொடக்கம் இன்று வரை எங்களோடு பயணித்துக் கொண்டிருப்பவர், அவருக்கு மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் மீண்டும் தெரிவிக்கிறோம். ரம்ஜான், அதுபோல எங்களது தாரசபா அமையத்தில் இருக்கின்ற எமது குழுமம் இருக்கின்றார்கள், அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இங்கே வருகின்ற அதிதிகளை அவர்கள் இங்கே வரவழைத்து அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கக்கூடியவர்கள் அவர்கள், அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். குறிப்பாக ஏராளமான நேயர்கள் இங்கே வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்கிறார்கள். நயம், சில வாழ்த்துக்கள் வந்திருக்கிற முகமது இஷ்வான் இணைந்திருக்கிறார், அதுபோல முகமது முன்சீர், அதுபோல நவாஸ் அவரோடு இணைந்து ஃபரீட் அலி சவுதி அரேபியாவில் இருந்து இணைந்திருக்கிறார், அலியார் சம்சுடின் இணைந்திருக்கிறார், இவரோடு இணைந்திருக்கிறார் முகமது இஷதின் மீரா சாஹிப் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறார், மாஹிர் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு வாழ்த்துக்கள், கவிஞர் ஜி ரிஸ்வி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்கிறார், அதுபோல கால்டின் அப்துல் மஜித் சொல்லியிருக்கிறார், எனது நண்பர் ரிஸ்வி அவர்களுக்கு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், தாரசபா மூனூர் தொலைக்காட்சிக்கும் எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் நன்றிகளும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இவரோடு ஜவுசான் அகமது அப்துல் ரஹீம் இணைந்திருக்கின்றார், அவரும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கின்றார், அதுபோல நௌஃபில் இணைந்திருக்கிறார், வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறார். இவரோடு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் பற்றிய நிகழ்ச்சிகளை அடிக்கடி ஒளிபரப்புங்கள், வாழ்த்துக்கள் தாரசபா முகநூல் தொலைக்காட்சிக்கு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் என்று கால்டின் அப்துல் மஜித் சொல்லியிருக்கிறார். அதுபோல சிட்டிசன் நிறுவன நிந்தூரிலிருந்து இணைந்திருக்கிறார், சிட்டிசன் மீடியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள், சிட்டிசன் மீடியா சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று சொல்லியிருக்கிறார். உங்களுக்கும் எங்களது உளப்பூர்வமான நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றோம். அதுபோல ஹுமேஸ் இணைந்திருக்கிறார், வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறார். அதுபோல ஹால்டின் அப்துல் மஜித் சொல்லியிருக்கிறார், இந்த நண்பர் ரிஸ்வி அவர்களுக்கு ஒரு புதிய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கொடுக்கலாமே, அது அரசியல் சார்ந்த இலக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகளை கொடுத்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றோம். நாங்கள் எதிர்காலத்திலே அவர் அதனை தொகுத்து வழங்குவார் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதுபோல சந்தர்ப்பத்தில் உண்மையில் நாங்கள் மறந்துவிட முடியாது. எமது தாருசபா குழுமத்திலே ஒரு மூத்த உறுப்பினர், மூத்த ஆலோசனை சபை உறுப்பினர்களில் ஒரு மூத்த உறுப்பினர், எங்களுக்கு அவ்வப்போது பல்வேறு அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்கிக் கொண்டிருப்பவர், ஆத்மீக நிகழ்ச்சிகளுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து செயலாற்றக்கூடிய எங்களுடைய அல்ஹாஜ் ஹனீஃபா ஹாஜியார் அவர்களை நாங்கள் மறந்துவிட முடியாது. எமது தாருசபா குழுமம் சார்பாகவும் தாருசபா தொலைக்காட்சியினுடைய ஊடக குழுமம் சார்பாகவும் நாங்கள் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றோம். சொல்லிக்கொண்டு இத்தோடு நாங்கள் இந்த நேரலையை முடித்துக் கொள்ளலாம் நினைக்கின்றேன். ஆம், நேரலையை முடித்துக் கொள்வதற்கு முதல் ஒரு சில வார்த்தைகள் நன்றி உரையாக அமைய போகிறது. அதனை தருவதற்காக எங்களுடைய பணிப்பாளர் சபை பணிப்பாளர் கண்ணியத்துக்குரிய எமது தொலைக்காட்சியினுடைய பணிப்பாளர் நாயகம் கண்ணியத்துக்குரிய சஃபா முகமது நஜாஹி முகத்தமுல் காதிரி அவர்கள் இப்போது நன்றி உரை தருவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது ஒரு ஒத்திகை பார்க்கின்ற நிகழ்ச்சி போன்ற
ஒரு விடயம்தான் இன்றைய நிகழ்வு. இன்றைய நிகழ்வினுடைய பிரதான நோக்கம் நவீன பொருட்கள், நம்முடைய கேமரா மற்றும் ஏனைய ஒரு தொலைக்காட்சிக்கான நவீன பொருட்கள் அத்தனையையும் அங்குராப்பணம் செய்கின்ற ஆரம்ப நிகழ்வாக இந்த நிகழ்வு, இன்றைய நிகழ்வு அமைந்திருக்கிறது. இதில் எல்லோரும் எங்களுடைய ஒவ்வொருவருடைய அபிப்பிராயங்களை நாங்கள் இங்கே கூறியிருக்கின்றோம். இந்த இடத்திலே நான் ஒன்றை சொல்ல வேண்டும். 24 மணித்தியாலமும் புதிதாக ஏதாவது படைக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு தாகம் என்னில் என்றும் இருந்து கொண்டிருக்கும். இன்ஷா அல்லாஹ் பலரும் சமீபமாக ஒரு 4-5 நாட்களாக எனக்கு தொலைபேசி மூலமாகவும் தனிப்பட்ட முறையிலும் பொதுவாகவும் எல்லோரும் சொல்லுகின்ற விடயம், ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக நீங்கள் நிகழ்ச்சிகளை நடத்துங்கள். உண்மையிலே ஏற்கனவே இந்த விடயத்தை எப்படி சொல்லியிருக்கிறார்கள், காலத்திற்கு பொருத்தமான அந்தந்த காலத்திற்குரிய நிகழ்ச்சிகளை நடத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். பொதுப்படையான நடுநிலையான கல்விமான்கள், புத்திஜீவிகள், ஆய்வாளர்கள், விமர்சகர்களை கொண்டு வந்து ஜனாதிபதி தேர்தலை பற்றிய நிகழ்ச்சிகளை நாங்கள் இன்ஷால்லா நிச்சயம் நடத்துவோம். அதே நேரத்திலே நிச்சயமாக தன்னுடைய தராசு எங்கோ ஒரு பக்கத்துக்கு கரிக்கக்கூடியவராகத்தான் எந்த ஒரு விமர்சகரும் இருப்பார். ஏன்னா அவர வாக்கை அவர் யாராவது ஒரு ஜனாதிபதி வேட்பாளருக்கு தான் போட வேண்டும். அதற்கான நியாயங்களை அவர் கற்பிக்காமல் போக போகிறதில்லை. அதனால் நம்முடைய நேயர்கள் ஒரு தவறான ஒரு நினைவில் இருக்கின்றார்கள், நிலைப்பாட்டிருக்கின்றார்கள். யாராவது ஒருவர் அவருடைய அறிவு கட்டிய, ஆய்வு கட்டிய, விமர்சனத்தை கட்டிய ஒருவரை சற்று மிகைப்படுத்தி பேசிவிட்டால் அதை மீடியாவின் மீது அந்த பழியை போடுவது. தாருசஃபா மீடியா கோட்டாவுக்கு ஆதரவாக இருக்கிறது, அல்லது கரு அவருக்கு ஆதரவாக இருக்கிறது, அல்லது சஜித்துக்கு ஆதரவாக இருக்கிறது, அல்லது அனுரகுமார திசாநாயக்கு ஆதரவு, இப்படியான தவறான பார்வையை நிறந்திட்டப்பட்ட கண்ணாடிகள் மூலமாக நீங்கள் பார்க்க வேண்டாம் என்று உங்களுக்கு நாங்கள் தயவாக கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் உண்டை புரிந்து கொள்ளுங்கள். இந்த மீடியாவில் சகல கட்சிக்காரர்களுக்கும் சுதந்திரமாக பேசக்கூடிய தைரியத்தை நாங்கள் அந்த சுதந்திரத்தை வழங்கியிருக்கிறோம். குறிப்பாக நான் உண்டை சொல்லிக் கொள்கிறேன், 2-3 அதிதிகள் இங்கே வந்து எனக்கு மாற்றமாகவே பேசினார்கள், எனக்கு மாற்றமாகவே பேசினார்கள். நான் அவர்களை பாராட்டினேன். ஏனென்றால் இது ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்ட ஊடகம் என்பதற்கு நீங்களே சான்றுகளாக இருந்து கொள்ளுங்கள், சாட்சியாளர்களாக. நான் கொண்டிருக்கின்ற கொள்கை அல்லது நான் கொண்டிருக்கின்ற அரசியல் கருத்துக்களுக்கே மாற்றமாக என்னை சுட்டிக்காட்டி கூட அவர்கள் பேசினார்கள். அதற்கு கூட யாராவது மீடியாவை உருவாக்கி தனக்கு எதிராக பேசுவதற்கு இடம் கொடுப்பார்களா? இன்னும் சொல்கிறோம், யாரும் தாராளமாக இங்கே பேச முடியும், எல்லோருக்கும் பேச முடியும். சில நல்லெண்ணங்கள் அடிப்படையில் சில தவறான கருத்துக்களை காண்டுகின்ற பொழுது அவ்வாறு நடக்கக்கூடாது என்பதற்கான விமர்சனங்கள் எங்களால் முன்வைக்கப்படுமே தவிர, மற்றும்படி நாங்கள் ஊடகம் என்ற ரீதியில் எல்லோருக்கும் நடுநிலையான நீதியான நடுநிலை போக்கோடு தான் நாங்கள் நடந்து கொள்வோம் என்பதை அனைவருக்கும் சொல்லிக் கொள்கிறோம். இன்ஷால்லா அது கூடிய நிகழ்ச்சிகள் நாங்கள் தயாரித்திருக்கின்றோம். நான் அதையெல்லாம் இப்பொழுது சொல்லக்கூடாது என்ற எண்ணத்தில் இருந்தாலும் கணிதக்குரிய சகோதரர் நௌசர் சார் அவர்கள் உங்களுக்கு சொல்லிவிட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய இந்த மீடியாவின் இறுதி இலக்காக நாங்கள் நினைத்து கொண்டிருப்பது இஸ்லாமிய பண்பாட்டுடன் கூடிய ஒரு சமுதாயத்தை, கட்டமைப்பை உருவாக்குவது எல்லா ஊர்களிலும். அடுத்ததாக குறிப்பாக இந்த மண்ணில் ஒரு திறந்த பெரியதொரு பல்கலைக்கழகத்தை, இஸ்லாமிய சர்வதேச பல்கலைக்கழகத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். அது அரசாங்க ஆசீர்வாதத்தோடு தான் உருவாக்கப்படும் என்பதை திட்டவட்டமாக சொல்லிக் கொள்கிறோம். சந்தேக கண்கொண்டு பார்க்கப்படுகின்ற இடமாக நாங்கள் அதை உருவாக்க மாட்டோம். அந்த பல்கலைக்கழகத்திலே இந்த இலங்கையில் வாழுகின்ற எல்லா மக்களுக்கும் தேவையான நல்ல கல்விகளையும் அறிவுரைகளையும் நிகழ்வுகளையும் வழங்கக்கூடிய தேசிய தொலைக்காட்சியாக இந்த தொலைக்காட்சி வளர்ச்சியடைந்து மாற்றப்படும் வரை நாங்கள் ஓயமாட்டோம். நிச்சயமாக அதற்கான சகல முயற்சிகளையும் எடுப்போம். அதற்காக இன்ஷா அல்லாஹ் நமது நேயர்களும் அரசியல் தலைவர்களும் கட்சி பேதமின்றி எங்களுக்கு பக்கபலமாய் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதை நிச்சயமாக நாங்கள் உங்களிடத்திலே வினயமாக வேண்டிக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் போட்டி நிகழ்ச்சிகளை நடத்தி மாணவர்களுக்கான ஊக்குவிப்பு நிகழ்ச்சி ஒன்றை நான் தயார்படுத்தி இருக்கிறேன். இன்னும் நான் எங்களுடைய ஸ்டாஃபில் கூட யாரிடம் அதை சொல்லவில்லை. கல்முனைவாழ் அதே போன்ற நம்முடைய அயல் ஊர்களில் இருக்கின்ற, குறிப்பாக சம்மாந்தூரில் இருக்கின்ற பெரும்பான்மையான நல்ல பாடசாலைகள் அனைத்திலும் இருந்தும் மாணவர்கள் இந்த தாருசபா தொலைக்காட்சியை ஒரு கல்வித்தளமாக பார்க்கிறார்கள். எல்லோருக்கும் பிரயோசனம் அளிக்கக்கூடிய அளவுக்கு மாணவர்களுக்கான போட்டி நிகழ்ச்சிகளை நடத்தி அந்த போட்டி நிகழ்ச்சிகளை ஏன் ஒரு இந்தியாவில் இருக்கின்ற ஒரு ஊடகத்தினால் நல்ல குரல் வளம் உள்ளவர்களை தெரிவு செய்ய முடியும் என்றால், பாடகர்களை தெரிவு செய்ய முடியும் என்றால் ஏன் நம்முடைய சமுதாயத்தால் முடியாது?
அப்ப எங்கட மனதில் என்ன என்ன கருக்களை சுமந்திருக்கிறோம் என்பதை அறியாமல் தவறான விமர்சனங்கள் செய்கின்ற நண்பர்களை மிக வருத்தத்துடன் நாங்கள் நினைக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் குரல் வளம் மிக்க மாணவர்கள், கட்டுரை போட்டிகள் எழுதக்கூடியவர்கள், பேச்சாளர்களை எல்லாம் இன்று நாம் எமது ஊடகத்திலே நாங்கள் கட்டாயமாக இன்றிலிருந்து நாங்கள் அறிமுகம் செய்து அவர்களை இந்த உலகத்துக்கு சாதனையாளர்களாக அறிமுகம் செய்வோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொண்டும் இங்கே வருகை இருக்கிற பெயர் கூற தேவையில்லை, எல்லோருக்கும் எல்லோரையும் தெரியும். எல்லோரையும் நான் இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்திலே நன்றி கூறிக்கொண்டு குறிப்பாக எங்களுடைய ஹனிஃபா ஹாஜியார் அவர்களுக்கு நாங்கள் பேசுகின்ற சந்தர்ப்பத்தை கொடுக்காமல் நான் இந்த இடத்திலே பேசுவ காரணம் என்னவென்றால், இந்த பணியிலே ஒரு மூத்தவராக அவர் அரசியல்வாதியாக இருக்கின்றார், அரச உத்தியோகத்தராக இருக்கின்றார், பள்ளிவாசல் தலைவராக பல்லாண்டுகள் கடமை புரிந்திருக்கின்றார்கள், பல அனுபவங்கள் உள்ளவர்கள் எங்களுக்கு பக்கபலமாக இருக்கின்றார்கள். நான் முஃபீசால் அபுபக்கர் சார் அவர்களை இந்த கட்டத்திலே ஞாபகப்படுத்த வேண்டும், அவர்களோடு நான் பேசியிருக்கின்றேன். அதே போன்று நம்முடைய முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் ஆதம்பாவா பரக்கத்துல்லா அவர்களை நாங்கள் நினைவுபடுத்த வேண்டும். இதே போன்று பலர் இருக்கின்றார்கள் எங்களுக்கு பக்கபலமானவர்கள். இதை இன்னும் ஒரு கட்டத்திலே இந்த தாருசபா தொலைக்காட்சியினுடைய மற்றும் ஒரு வெற்றி பாதையாக யார் யார் தாருசபா தொலைக்காட்சிக்கு பின்னால் பக்கபலமாக இருக்கின்றார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நூற்றுக்கணக்கான நல்லவர்களை கொண்டு வந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்தி உங்கள் மத்தியிலே நாங்கள் முட்டாள்களோ அல்லது ஒரு பொழுதுபோக்காளர்களோ அல்ல, மாறாக சமுதாய சிந்தனை கொண்டவர்கள் என்பதை இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் நிரூபிப்போம். இன்ஷா அல்லாஹ் இன்று முதல் நம்முடைய தாருசபா தொலைக்காட்சி நம்ம இங்கிலீஷ் கணக்கு அல்ல, இங்கிலீஷ் கணக்கு அல்ல, நாங்கள் அனைவரும் இஸ்லாமிய புத்தாண்டு ஒவ்வொரு வருடத்திலும் முஹர்ரம் பிறந்து விட்டால் புதிய படைப்பை நாங்கள் எங்களுடைய திட்டத்திலே சேர்த்துக் கொள்வோம். அந்த அடிப்படையில் பல லட்சம் ரூபாய்களுடைய பொருட்களை வாங்கி இதற்காக தியாகம் செய்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் எம்முடைய மறைந்த முன்னாள் அமைச்சர் ஏ ஆர் மன்சூர் சார் அவர்கள், மருகும் ஏ ஆர் மன்சூர் சார் அவர்களுடைய மகளார் மரியம் நலீம்டீன் அவர்கள் கூட எங்களுக்கு இந்த ஊடகத்துறையிலே இதிலே தானும் இதிலே ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வத்தையும் வாக்குறுதிகளையும் தந்திருக்கிறார்கள். இன்னும் பலர் இருக்கின்றார்கள். அதே போன்று கலாநிதி டாக்டர் மீரா சாஹிப், சிராஸ் மீரா சாஹிப் அவர்கள் கூட எங்களை தொடர்பு கொண்டு பேசியிருக்கின்றார்கள். சகோதரர் ரசாக் ஜவாத் அவர்கள் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் அவர்கள் கூட பலரும் எங்களுக்கு 99.9% மக்கள் எங்களுக்கு ஆறுதலும் ஆர்வமும் ஊட்டிக் கொண்டிருக்கிறார்களே தவிர யாரும் எங்களை தட்டி கழிக்கவில்லை என்பதை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே நினைவுபடுத்த வேண்டும். முன்னா நம்முடைய தற்பொழுது மாநகர சபை மேயர் சட்டத்தரணி சிரேஷ்ட சட்டத்தரணி ரகீப் லோயசர் அவர்கள் கூட நீங்கள் சொல்லுகின்ற பேர்கள் எல்லாம் பாருங்க, யாரும் கட்சி சாயம் உள்ளவர்கள் அல்ல, எல்லா கட்சியிலும் இருக்கிறார்கள். எல்லோரும் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை என்னவென்றால், எல்லோரையும் அரவணைத்து செல்லுகின்ற ஊடகமாகவும் ஒரு நிர்வாகமாகவும் நீங்கள் இருக்கிறீர்களே என்பது பெருமையாக இருக்கிறது, சந்தோஷமா இருக்குன்னு சொல்கிறார்கள். இன்ஷால்லா வருகின்ற தேர்தல் கூட எல்லோரும் எல்லோருடைய கருத்தையும் எங்கள் தளத்திலே வெளிப்படுத்துங்கள், மக்கள் தீர்மானிக்கட்டும். இதில் யார் யாரை ஏற்க வேண்டும் மறுக்க வேண்டும் என்பதை மக்கள் தீர்மானிக்கட்டும். இதுதான் எங்களுடைய ஊடகம் செய்கின்ற நடுநிலையான பணி. கூடுதலாக நாங்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற விஷயத்திலையும் இளம் சந்ததிகளை ஒரு மார்க்கப்பட்டுள்ள ஒரு சமுதாயமாக உருவாக்குற விஷயத்திலையும் நாங்கள் முயற்சி எடுத்திருக்கின்றோம். சம்மாந்துறையை பொறுத்தவரைக்கும் சகோதரர் நௌசத் சார் அவர்கள் பல முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். நான் அவர்களிடம் சொல்லியிருக்கின்றேன், ஒரு இஸ்லாமிய மார்க்கப்பற்றோடுள்ள ஒரு சமுதாயம் உருவாக்கப்பட்டு விடும் என்றால் இந்த கல்முனை மட்டுமல்ல முழு நாடுமே ஜொலிக்கும் என்பது சந்தேகமில்லை. அனைவருக்கும் நன்றியை கூறி, நேயர்களுக்கும் நன்றியை கூறி, அனைவரும் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று வேண்டி முடித்துக் கொள்ளுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் கலையக நிகழ்ச்சிகள் நாளை முதல் தொடர்ச்சியாக இடம்பெறும் என்பதையும் உயர்தர அதிநவீன தொழில்நுட்பத்துடன் எங்கள் நிகழ்ச்சிகள் வழங்கப்படும் என்பதையும், வெளி நிகழ்ச்சிகள் உங்களிடம் இருந்தாலும் நீங்கள் அலையுங்கள், அதை ஒளிப்பதிவு செய்தும் உங்களுக்கு நாங்கள் தருகிறோம். எங்கள் தொலைக்காட்சியிலும் நாங்கள் அதை ஒளிபரப்பு செய்கின்றோம். நீங்கள் அனைவரும் உங்களுடைய ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்ளுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.